بسم الله الرحمن الرحيم. அனைவருக்கும் السلام عليكم ورحمة الله وبركاته. 2023 நவம்பர் 30ஆம் தேதி இன்று 9வது வெபினார் நிகழ்நிலை வழிகாட்டல் செயலமர்வு ஆதியா இறுதி பரீட்சைக்காக வேண்டி விண்ணப்பித்துள்ள மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் உலமாக்களுக்காக வேண்டி பரீட்சையை இலகுபடுத்தும் நோக்கோடு அகில இலங்கை அகதியா மத்திய சம்மேளனம் வெபினார் நிகழ்வுகளை பல உயர்ந்த அனுபவமுள்ள கல்விமான்களை கொண்டு உலமாக்களை கொண்டு நடத்தி வருகிறது. இந்த நடந்து முடிந்த வெபினாரில் பல சகோதரர்கள் நன்மையடைந்திருக்கிறார்கள். அந்த வகையில் இன்ஷா அல்லாஹ் இன்று ஃபிக்ஹுல் இஸ்லாம் செயலமர்வை இலங்கை ஆசிரியர் சேவை தரம் 2 கலைப்பட்டதாரி எம்எம்எம் இனாமுல் ஹசன் சேர் நலீமி அவர்கள் தமது நேரத்தையும் காலத்தையும் ஒதுக்கி வந்துள்ளார். எனவே சேருடைய 2வது செயலமர்வும் சிறப்பாக நடைபெறுவதற்கு எல்லோரும் பிரார்த்திக்குமாறு வேண்டி எங்களுடைய சகோதரர் எம்எம் இனாமுல் ஹசன் நலீமி சேர் அவர்களை அன்பு السلام عليكم. ورحمة الله وبركاته. اوكي، ساوند كلير كده كده جاني هنا. وان سير اوكي رايت. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد، رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. رب يسر ولا تعسر وتمم بالخير. اللهم لا سهل إلا ما جعلته سهلا، وأنت تجعل الحزن إذا شئت سهلا. கண்ணியமிக்க உலமாக்களே, ஆசிரியர்களே, அன்புள்ள மாணவர்களே, மாணவிகளே, அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஹதியா மத்திய சம்மேளனத்தின் அனைத்து நிர்வாக உறுப்பினர்களையும் இங்கு நான் விளித்தவனாக இன்றைய வகுப்பை ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கிறேன். அன்புள்ள மாணவர்களே, அல்ஹம்துலில்லா, கடந்த சில தினங்களாக தொடர்ச்சியாக அஹதியா மத்திய சம்மேளனத்துக்கூடாக ஒவ்வொரு பாடத்திலும் கருத்தரங்குகள், வெபினார்கள் நடந்து கொண்டு இருக்கின்றன. அந்த வகையில் அல்ஹம்துலில்லா நான் நினைக்கிறேன் அல் ஃபிக்ஹுல் இஸ்லாமி என்ற பாடத்திலும் நேற்று ஒரு வெபினார் இடம்பெற்றிருக்கின்றது. எனவே அன்புள்ள மாணவர்களே, எல்லா வகையிலும் உங்களுக்கு தேவையான தயார்படுத்தல்களை அஹதியா மத்திய சம்மேளனம் மிக சிறப்பாக அழகாக செய்து கொண்டிருப்பதை நீங்கள் அவதானிக்கலாம். எனவே நீங்கள் தான் சற்று முயற்சி செய்து நேரம் ஒதுக்கி படித்தவைகளை மீட்டி படிக்காதவைகளை படித்து மனநமிட வேண்டிய பகுதிகளை மனநமிட்டு பரீட்சைக்கு சிறந்த முறையில் முகங்கொடுத்து மிக சிறந்த பெறுபேறுகளை பெற வேண்டும் என்ற ஒரு உன்னதமான நோக்கத்தோடு தான் அனைவரும் சிரமம் பாராது இத்தகைய முயற்சிகளில் ஈடுபடுகின்றார்கள். எனவே
அல்ஃபிகுல் இஸ்லாமி என்ற இந்த பாடத்திலும் கூட நான் ஏற்கனவே திங்கட்கிழமை ஒரு வெபினாரே செய்தேன். அந்த கிளாஸ்ல, அந்த வெபினார்ல நாங்கள் அல்ஃபிகுல் இஸ்லாமி என்ற இந்த பாடம் எந்த அளவு தூரம் இலகுவானது என்பதை, நான் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்களை தரம் 10-11 இஸ்லாம் புத்தகத்தில் உள்ள பாடங்களோடு ஒப்பிட்டு நான் உங்களுக்கு கூறியிருந்தேன். அதே போன்று நாங்கள் பகுதி 1 வினாக்கள், சுருக்கமான விடை தருக, இடைவெளி நிரப்புக, சரியான விடையை தெரிவு செய்க போன்ற பல்வேறு வினாக்கள், அந்த வினாக்கள் தொகுப்பொன்றை நாங்கள் உங்களுக்கு செய்து அனுப்பியிருந்தோம். அந்த வகையில் சென்ற வாரம் கிட்டத்தட்ட 35 வினாக்களை பார்த்தோம். நான் நேற்று உங்களுக்கு ஒரு குறு செய்தி மெசேஜ் ஒன்று போட்டிருந்தேன், ஏனைய வினாக்களையும் செய்து கொண்டு வருமாறும், அதே போன்று கடந்த கால வினாபத்திரங்கள் இரண்டையும் நான் உங்களுக்கு அனுப்பி அதில் உள்ள பகுதி 1 வினாக்களை செய்து கொண்டு வருமாறும் கூறியிருந்தேன். எனவே இன்ஷா அல்லாஹ் இன்றைய நாளில் நாங்கள் இன்ஷா அல்லாஹ் மீதமுள்ள வினாக்களை கலந்துரையாடுவது சால சிறந்தது என்று நான் எண்ணுகிறேன். ஓகே. ஸ்கிரீன் கிளியரா விளங்குறா புள்ளகள்? ஓகே ரைட். ஓகே சாரி ரைட். நீங்க இப்ப நாங்க டிஸ்கஷனோட மாதிரி போவோம், நீங்க முடியுமான வரைக்கும் ரிப்ளை பண்ணுங்க. சில போது மெசேஜஸ் ஓவர்லோட் ஆகினா கொஞ்சம் பார்த்து கொள்வது சிரமமாக இருக்கும் என்றபடியால சப்ஜெக்டோட உள்ள விஷயங்களை மாத்திரம், சரியா, வினாக்களோட சம்பந்தப்பட்ட விடயங்களை மாத்திரம் நீங்க கேளுங்க. இன்ஷா அல்லாஹ் பிறகு பிறகு ரெக்கார்டிங் சம்பந்தமாகவோ அல்லது PDF சம்பந்தமாகவோ அல்லது அந்த டியூட்டிகள் சம்பந்தமாக குரூப் லிங்க் அப்படி அந்த விஷயங்களை கொஞ்சம் கடைசிக்கு நாங்கள் கேட்டுக்கொண்டா நல்லமென்று நினைக்கிறேன். ரைட். ஓகே ரைட். இதை பாருங்க, 36வது கேள்வி, சரியா, அதுல நான் உங்களுக்கு திருத்தம் ஒன்றிக்கிறேன்னு சொன்னேன், பெரும்பாலும் திருத்தி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது 36வது கேள்வியில இந்த இடத்துல, சரியா, நான் திருத்துறது உங்களுக்கு விளங்குறதுக்கும் இந்த இடத்துல, தஹஜ்ஜ தொழுகைக்காக எழுந்ததும் பல் துலக்கி புழு செய்து பின்வரும் இந்த சூறாவின் இறுதி, சரியா, ஆரம்பம் அல்ல, இறுதி 10 வசனங்களையும் மோதுவது சுன்னத்தாகும். உங்களோட டியூட்ல வந்து ஆரம்ப 10 வசனங்கள் இருக்கும், எனவே அதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி கொள்ளுங்க, சரியா? ரைட். ஓகே ரைட். அப்ப தஹஜ்ஜ தொழுகைக்காக எழுந்த பிறகு நாங்க உலு செய்து கொண்டு ஒரு குறிப்பிட்ட சூரா ஒன்றிக்குது, அந்த சூராவுடைய இறுதி 10 வசனங்கள் அது ஆரம்பிக்கிறபடி என்ன, இன்ன ஃபி கல்கி ஸமாவாதி வல் அர்லி வக்திலாஃபி லைலி வன்னஹார் வன்னஹாரில் ஆயாத்தில் உளில் அல்பாபி என்று ஆரம்பித்து இறுதி வரைக்கும், அந்த சூறாவுடைய இறுதி வரைக்கும் நாங்கள் ஓதுவது சுன்னத்தாகும். அப்படிப்பட்ட சூறா இது, சூறா பக்கரா, சூறா ஆல இம்ரான், சூறா அன்னிசா, சூறா அல் மாயிதா. என்ன விட வரும் பொருள்கள்? வெரி குட். அப்ப சூறா 2வது, 1வது அல்ல 2வது, சரியா? வெரி குட். சூறா ஆல இம்ரான், ஆல இம்ரானுடைய கடைசி 10 வசனங்களையும் நாங்கள் ஓதுவது சுன்னத்தாகும். வெரி குட். ஓகே அடுத்த பாருங்க, பஞ்சத்தை கொண்டு சோதிக்கப்படும் கூட்டத்தார், ஒரு ஹதீஸ அடிப்படையாக வச்சு, ஒரு ஹதீஸ அடிப்படையாக வச்சுத்தான் இந்த கேள்வி எடுக்கப்பட்டிருக்குது, சரியா? பஞ்சம். ஓகே, பஞ்சத்தை கொண்டு சோதிக்கப்படும் கூட்டத்தார் யாரு? ரைட். ஓகே வெரி குட். பெரும்பாலானாக்கு சரியான விடைய சொல்லிக்கிறீங்க. ரைட். ஓகே என்ன? ரைட். முறையாக ஜகாத்தை வழங்காது தடுத்து கொள்வோர், சரியா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தெளிவாக சொன்னாங்க, முறையாக ஜகாத்தை கொடுக்காது அதனை தடுத்து கொள்பவர்கள் பஞ்சத்தை கொண்டு சோதிக்கப்படுவார்கள். ஓகே, பஞ்சத்தை கொண்டு சோதிக்கப்படுவார்கள் என்ற கருத்துப்பட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. தபரானியில இந்த ஹதீஸ் பதிவாகிக்குது, ஜகாத்தை கொடுக்காது வைத்துக் கொள்ளும் சமூகத்தினை அல்லாஹ் பஞ்சத்தை கொண்டு சோதிப்பான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. எனவே
மூணாவது தான் விட. சரியா? ரைட். ஓகே ரைட். அடுத்த பாருங்க, பின்வருவோரில் ஜகாத் பெற தகுதியுடையோர் யாவர்? ஓகே, தகுதியுடையோர் யாவர் யாவர்? நீங்க அந்த நம்பரை மட்டும் அனுப்பவானா, இப்போ 1 2 3 4 அண்ட் மட்டும் அனுப்பாம நீங்க அந்த 38க்கு இத்தனையாவது என்ற மாதிரி அனுப்பினா நல்லது. சரியா? ரைட். ஓகே வெரி குட். 38வது நாலாவது மிக இலகுவான ஒரு வினா. முதலாவது செல்வந்தர்கள். சரி, அப்போ செல்வந்தர்கள் வந்து ஒருபோதும் ஜகாத் பெற தகுதியானவர்கள் அல்லர். அடுத்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தார்கள், அவர்களும் ஜகாத் பெற தகுதியானவர்கள் அல்லர். சரியா? ரைட். ஜகாத் பெற தகுதியானவர்கள் அல்லர். ஓகே. ஏண்டா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது குடும்பங்களுக்கு ஜகாத்தில் பங்கில்லை என்று கருத்துப்பட அஹ்மதுல ஒரு ஹதீஸ் பதிவாகி இருக்குது. அவருடைய குடும்பத்தவர்களுக்கு ஜகாத்துல பங்கு இல்லை. அதே போல ஜகாத் கொடுப்பவருடைய பராமரிப்பில் இருப்பவர்கள் யாரு? ஜகாத் கொடுப்பவருடைய பெற்றோர்களாக இருக்கலாம், மனைவி மக்களாக இருக்கலாம், பிள்ளை குட்டிகளாக இருக்கலாம், அவர்கள் யாவருக்கும் ஜகாத் கொடுப்பதற்கு அனுமதி இல்லை. ஜகாத்துல எந்த ஒரு பங்கும் அவர்களுக்கு கொடுக்கப்பட கூடாது. எனவே இந்த இடத்துல இவர்கள் எல்லாம ரைட், இன்னும் ரெண்டு சாரா இருக்கிறாங்க, ஜகாத் பெற தகுதியற்றவர்கள், அவர்கள் தான் யாருன்னு சொன்னா இஸ்லாத்தின் எதிரிகள் ரைட். அவர்கள் நாசியர்களாக இருக்கலாம், மதம் மாறியவர்களாக இருக்கலாம், இஸ்லாத்தின் எதிரிகளாக இருக்கக்கூடிய யாவருக்கும் ஜகாத்தில் பங்கில்லை. அடுத்த தொழில் செய்ய சக்தி உள்ளவர்களுக்கும் ஜகாத்தில பங்கில்லை. விளக்கினா, அதாவது ஒருவருக்கு தகுதி இருக்குது, அந்தஸ்து இருக்குது, இப்போ அந்த இந்த சந்தர்ப்பத்தில் தொழில் செய்வதற்கான ஆற்றல் இருக்குது, இருந்தாலும் கூட அவர்கள் தொழில் செய்ய சக்தி உள்ளவர்களாக இருக்கின்ற நிலையில ரைட், அவர்களுக்கு ஜகாத்துல பங்கில்லை என்ற கருத்துப்பட நாங்கள் இன்ஷால்லா பிறகு பார்ப்போம். ஓகே. அப்ப புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டோர், இந்த புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டோர் என்பது தான் விட, அவர்களை குறிக்கின்ற அரபு பதம் என்ன சொல்லுங்க பார்க்க, யாராவது யாரும் சொல்லலாம்? புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டோர் என்பதை குறிக்கின்ற அரபு பதம். வெரி குட். முஅல்லஃபத்துல் குலூப். சரியா? என்ன விட? முஅல்லஃபத்துல் குலூப். முஅல்லஃபத்துல் குலூப். ஓகே ரைட், வெரி குட். சரி, முஅல்லஃபத்துல் குலூப் ரைட். அப்ப நீங்க என்ன சொல்றது, ஜகாத் பெற தகுதியானவர், அடுத்த கேள்வியில பார்ப்போம். சரியா? ரைட். எட்டு கூட்டத்தார் இருக்கிறாங்க, அந்த எட்டு கூட்டத்தாருக்கும் ஒவ்வொரு பேர் இருக்குது. அதாவது சூரா தௌபால ஒரு வசனம் ஒன்று வருது, இன்னமஸ் ஸதகாத்து லில் ஃபுகராஇ வல் மசாகீன் வல் ஆமிலீன அலைஹா வல் முஅல்லஃபத்தி குலூபுஹும் வஃபி ரிகாபி வல் காரிமீன வஃபி சபீலில்லாஹி வபினிஸ் சபீல் ஃபரீலதம் மினல்லாஹி வல்லாஹு அலீமுன் ஹகீம். அப்ப இந்த ஒரு வசனம் தான், இந்த ஒரு வசனத்துல அல்லாஹு தஆலா ஜகாத் பெற தகுதியான எட்டு கூட்டத்தார்களையும் மிக அழகாக சொல்லி இருக்கிறான். அந்த வகையில அதுல ஒரு கூட்டத்தார் தான் அல் முஅல்லஃபத்து குலூபுகும், முஅல்லஃபத்து குலூப் என்று நாங்க சொல்றோம் ரைட். புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், அவர்கள் ஜகாத்துல பங்கு பெற தகுதி உடையவர்கள். சரியா? அப்ப நாங்க 39வது கேள்வியை பார்க்கறதுக்கு கூடாக உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நான் தெளிவாக விளங்கப்படுத்துறேன். அதாவது அல்காரிமூன் எனப்படுவோர் யாவர்? அல்காரிமூன் ரைட். 39வதுக்கு என்ன விட? ரைட். 39வதுக்கு மூணாவதா? இல்ல, மூணாவது. எஸ், ஓகே ஓகே, மூணாவதா? ஓகே ஓகே, மூணாவது. எஸ், முதலாவது என்ன? ஜகாத்தை திரட்டும் பணியில் ஈடுபட்டிருப்போர், அவங்களுக்கு நாங்க என்ன சொல்றது? நாலாவது விட இல்ல, மூணாவது. 39வதுக்கு மூணாவதா? ரைட். ஓகே. ஜகாத்தை திரட்டும் பணியில் ஈடுபட்டிருப்பவர்கள் யாவர்? அவர்களுக்கு நாங்க சொல்றது அல் ஆமிலூன். அல் ஆமிலூன், அல் என்ற சொல் வரோ மேலும், அல்லது சும்மா ஆமிலூன் என்று வரோ மேலும், அல்லது ஆமில்கள் என்று வரோ மேலும். சரியா? ஓகே. இப்ப உங்களுக்கு கொஞ்சம் லேசா ஞாபகம் வச்சுக்கொள்றதுக்காக நான் சொல்லித்தாரேன். அமல், ஈமானும் அமலும் என்று ஒரு பாடம் ஒன்று தரம் 10ல வருது இல்லையா. அமல், அமல் என்றா என்ன? நற்காரியங்களை செய்யறது. சரி, அமல் என்ன செய்யறது? ஆமிலுன் என்ற கருத்து செய்யக்கூடியவன். அப்ப அதோட பன்மை சொல்லித்தான் என்ன?
ஆமிலூன செய்கின்றவர்கள் பணியில் ஈடுபட்டிருக்கின்றவர்கள் என்ற கருத்துல வரும். ஓகே, அப்ப ஜகாத்தை திரட்டுகின்ற பணியில ஈடுபட்டிருக்கிற எல்லாருக்கும், சரியா, களஞ்சியப்படுத்துறது, அதே போல கணக்கிடுறது, பாதுகாத்து வைக்கிறது, விநியோகிக்கிறது என்று அந்த ஜகாத் சம்பந்தப்பட்ட பணியில் ஈடுபட்டிருக்கின்ற அனைவருக்கும் என்ன செய்யலாம், ஜகாத்தில இருந்து ஒரு குறிப்பிட்ட பங்கை வழங்கலாம். ஆனா அந்த பங்கானது ஜகாத்தில எட்டில் ஒரு பங்கை விட மேலதிகமாக இருக்க கூடாது. அமிலுன்னு கொடுக்கணும் என்றதுக்காக வேண்டி அவங்களே மொத்த ஜகாத்தையும் சுருட்டி கொண்டு போற அளவுக்கு இருக்க இயலாது. விளங்கினா உள்ளக, இப்ப சில நேரம் அப்படி நடக்கலாம் தானே, பைத்துல் மால்ல ஜகாத் நிதியத்தினூடாக என்ன செய்யலாம், நாங்களும் ஜகாத் பெற தகுதியானவர்கள் என்று சொல்லி அவங்களே பேசிக்கொண்டு, சரியா, சில போது சகல பங்குகளையும் சகல பணத்தையும் பெற்றுக்கொள்ளலாம் அல்லவா. எனவே ஒரு ஒரு அதாவது எட்டில் ஒரு பங்கை விட கூடுதலாக அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. அதே போல போதுமான வருமானம் அற்றவர்கள், அவர்கள் யாரு, போதுமான வருமானம் அற்றவர்கள், அவர்களுக்கு நாங்க சொல்றது ஓகே மிஸ்கின், வெரி குட், மிஸ்கின் ஃபக்கீர் அல்ல. ஃபக்கீரண்டா கருத்து வித்தியாசம். ஃபக்கீர் என்பது எவ்விதமான வருமானமும் இல்லாதவர்கள். எனவே தான் அல் குர்ஆன்ல அவங்கட பேரை முற்படுத்தி சொல்லுகிறோம், இன்னமஸ் ஸதகாது லில் ஃபுகராஇ. ஃபுகரா, ஃபுகரா என்பது ஃபக்கீர் த பன்ம, ஃபக்கீர் இட பன்ம தான் என்ன, ஃபுகரா, சரியா. அப்ப போதுமான வருமானம் மற்றவர்கள் என்று வரக்குள்ள வருமானம் ஈக்குது, ஆனா போதுமான அளவு இல்லை, அவங்கள நாங்க சொல்றோம் மிஸ்கின்னு சொல்றோம். விளங்கினா அவளுக்கு, ரைட். ஃபக்கீர் என்பது யாருன்னு சொன்னா, தனக்கும் தனது பராமரிப்பில் உள்ளவர்களுக்கும் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு எவ்விதமான வருமானமும் இல்லாதவர்கள் தான் யாவர், ஃபக்கீர், ஃபக்கீர்னு சொல்றது. மிஸ்கீன் என்பது அப்படி அல்ல, வருமானம் ஈக்குது ஆனா போதாது, சரியா, போதாது. அப்ப போதுமான வருமானம் மற்றவர்கள் என்று யாரு யார சொல்றதுன்னா, ஃபக்கீர் அந்த மிஸ்கீனை தான் நாங்க சொல்றது, மிஸ்கீன், ஓகே, ஃபக்கீர் அல்ல, ரைட். ஓகே, அடுத்த பாருங்கோ, ரைட், இதுதான் விடையா வருது. அல் காரிமோன் என்பது யாருன்னு சொன்னா, அனுமதிக்கப்பட்ட தேவைகளுக்காக கடன்பட்டு அதனை செலுத்த முடியாதோர், அனுமதிக்கப்பட்ட தேவைகளுக்காக கடன்படணும். விளங்கினா அவளுக்கு, ரைட். அதாவது ஆடம்பர தேவைகளுக்காக அல்லது பெருமைக்காக, சரியா, அல்லது ஏதோ அனுமதிக்கப்படாத அல்லது தன்னுடைய அந்த என்ன சொல்றது, அகங்க இந்த கலச காற்றுன்னு சொல்ற இவற்றுக்காக வேண்டி சும்மா தேவைக்கு மிச்சமாக கடன்பட்டு அதனை செலுத்த முடியாதவர்கள் அவர்கள் இங்கு வரமாட்டார்கள். அனுமதிக்கப்பட்ட ஒரு தேவைக்காக வேண்டி கடன்பட்டு அதனை செலுத்த முடியாதோர் அவர்களைத்தான் நாங்க யாருன்னு சொல்றது, அல் காரிமூன் என்று சொல்றது, ரைட். அப்ப நாலாவது என்ன, ஆகுமான ஒரு பயணத்தில் ஈடுபட்டு அப்பயணத்தை முடித்து கொள்ள முடியாத நிலையில் இருப்போர், அவங்க யாரு, ரைட், ஓகே, இப்னு சபீல், இப்னு சபீல், சரியா, இப்னு சபீல், ரைட். அவங்க யாருன்னு சொன்னா இப்னு சபீல. அப்ப நாங்க இதுல எட்டு கூட்டத்தாரில் நாலு கூட்டத்தார பார்த்தோம், ஜகாத்தை திரட்டும் பணியில் ஈடுபட்டு இருப்போர் யாருண்டா, ஆமிலும். ஓகே, நீங்க நோட் பண்ணி கொள்ளுங்களா. இப்ப இத நாங்க எம்சிக்கு பகுதி, அதாவது சுருக்கமான விடை எழுதுற பகுதியை படிக்கிறதுனூடாக நாங்க பார்ட் டூ பகுதி ரெண்டுக்கும் நாங்க தயாராகிறோம், சரியா, அதை நீங்க மனசுல வச்சுக்கொள்ளுங்க, ரைட். ஓகே, நீங்க நான் விசால உங்களுக்கு பாஸ் பேப்பர் வினாக்களை காட்டுவேன், காட்டினா உங்களுக்கு விளங்கும். நாங்க இந்த பகுதியில டிஸ்கஸ் பண்றதெல்லாம் அங்கேயும் எங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும், சரியா. அப்ப முதலாவது ஜகாத்தை திரட்டும் பணியில் ஈடுபட்டிருப்போர் யாருன்னு சொன்னா, ஆமிலூன் அல்லது ஆமில்கள் என்று சொல்லுவோம் மேலும், ஓகே, அல்லது ஆமிலீன் என்று சில பேர் எழுதுவோம் மேலும், ஓகே, ரைட். போதுமான வருமான மற்றவர்கள் யாருன்னா மிஸ்கின். அப்ப நீங்க விளங்கி கொண்டிருக்கிறீங்க, இப்ப ஃபக்கீர் என்பது யாருன்னா, எவ்விதமான வருமானமும் மற்றவர்கள் தான் ஃபக்கீர், ஓகே. அடுத்ததுதான் அனுமதிக்கப்பட்ட தேவைகளுக்காக கடன்பட்டு அதனை செலுத்த முடியாதவர் யாருண்டா, அல்காரிமூன். அடுத்தது ஆகுமான ஒரு பயணத்தில் ஈடுபட்டு அப்பயணத்தை முடித்து கொள்ள முடியாத நிலையில் இருப்பவர்கள் தான் யாருண்டாம், இப்னு சபீல், ஓகே. பின்னடத்துல எங்களுக்கு மிஸ் ஆகிக்கிறோம், நாங்க மிஸ்கீனை பார்த்தோம், ஃபக்கீரை பார்த்தோம், ஆமீன்களை பார்த்தோம், ஏற்கனவே மேலுள்ள கேள்வியில முஅல்லஃபத்துல் குலூபை பார்த்தோம், அதே போல ஃபிர்ரிகாப் என்ற ஒரு விஷயம் ஒன்று இருக்குது, ஆனா நடைமுறையில் இப்ப இல்ல, ஓகே, ஃபிர்ரிகாப், ரைட். அவங்க யாருன்னு சொன்னா அடிமைகள், உரிமை சீட்டு எழுதப்பட்ட அடிமைகள், ஓகே.
இவர்களை விடுவிப்பதற்காக வேண்டும் ஜகாத் நிதியத்தை பயன்படுத்தலாம் என்றிருக்கிறது. ஆனால் இப்ப நடைமுறையில இந்த அடிமைகள் என்பது இல்லை. அதே போல ஃபி சபீல் இல்லாஹ் என்ற ஒரு கூட்டத்தார் இருக்கிறாங்க. ஃபி சபீல் இல்லாஹ் இவங்க யாரண்டா அல்லாட திருப்தியை நாடி அல்லாட பாதையில அல்லாட பாதையில உழைக்கின்றவர்கள் போராடுகின்றவர்கள். இவர்களுக்கும் ஜகாத்தில ஒரு பங்கை கொடுக்கலாம். ஓகே சரி ரைட். அப்ப நாங்க எட்டு கூட்டத்தாரையும் பார்த்தோம். அடுத்த பாருங்க, நோன்பு விதியாக்கப்பட்ட ஹிஜ்ரி ஆண்டு எத்தனையாவது? 40வதுனா என்ன விட வரும்? 40வதுக்கு 42, 40 தானே, 40 40 எஸ் ஹிஜ்ரி 2 ஹிஜ்ரி 2 சரியா? ஹிஜ்ரி 2 வெரி குட். 40வதுக்கு 3வது அல்ல, ஹிஜ்ரி 2 சரி. அடுத்த பாருங்க, இஸ்லாமிய கலண்டரில் ஓகே இஸ்லாமிய கலண்டர்ல ரமலான் மாதம் எத்தனையாவது மாதம் ஆகும்? ரமலான் மாதம் எத்தனையாவது மாதம்? 41வது. நாற்பத்தி ஒன்னாவுக்கு 3வது வெரி குட். உண்டா இல்ல? 8வது மாதம் அல்ல, எத்தனாவது? 9வது மாதம் சரியா? ஓகே 7வதும் அல்ல, 8வதும் அல்ல. அப்ப எத்தனையாவது விட? 9வது ரமலான் மாதம் சரியா? கடைசி மாதம் என்ன? கடைசி மாதம் சொல்லுங்க. கடைசி மாதம் இஸ்லாமிய கலண்டர்ல கடைசி மாதம் என்ன? ஓகே வெரி குட், துல் ஹஜ். முதலாம் மாதம், முதலாம் மாதம் என்ன இஸ்லாமிய கலண்டர்ல? முதலாம் மாதம் முஹர்ரம். வெரி குட். ஓகே இப்ப நீங்க உங்களுக்கு தெரியும் ரமலான், ரமலான் அடுத்து வரக்கூடியது சவ்வால், சவ்வால் ஓகே. அதுக்கு அடுத்து வரக்கூடியது துல் கஅதா, கடைசியாக துல் ஹிஜ்ஜா ரைட். ஓகே துல் ஹஜ் துல் ஹிஜ்ஜான்னு சொல்லுவோம் ரைட். அப்ப நாங்க வழமையாக பயன்படுத்துற ஒரு ஹதீஸ் நிக்கிறதானே, அதாவது ரமலானை தொடர்ந்து வரக்கூடிய சவ்வால் மாதத்தில் 6 நோன்பு நோக்கணும் அப்படின்னு நாங்க இஸ்லாம் பாடத்துக்களை படிச்சிருப்போம். அப்ப சவ்வால் தான் 10ஆம் மாதம் ஓகே. அப்புறம் துல் கஅதா 11ஆம் மாதம், துல் ஹிஜ்ஜா 12ஆம் மாதம். அப்ப முஹர்ரம் மாதம் தான் முதலாவது மாதம் சரி. ஓகே அடுத்த பாருங்கோ, அடுத்த கேள்வியை கொஞ்சம் பாருங்கோ. இந்த கேள்வியா, ஹஜ்ஜுக்காக நியத்து வைத்து அதனை நிறைவேற்றிய பின் உம்ராவுக்கு நியத்து வைக்கும் முறை எவ்வாறு அழைக்கப்படும்? ஓகே ஹஜ்ஜுக்காக நியத்து வைத்து அதனை நிறைவேற்றிய பின்னர் அதுக்கு பிறகுதான் என்ன செய்யறது? உம்ராவுக்காக நியத்து வைக்கிறது, அது எவ்வாறு அழைக்கப்படும்? அப்ப 42வுக்கு என்ன விட? ரைட் 42க்கு பார்ப்போம், 42க்கு 3ஆ? 3 இல்ல சரியா? 42க்கு 2 வெரி குட். 42க்கு 2, அது கொஞ்சம் கன்ஃபியூஸா இருக்கும் உங்களுக்கு. 36க்கு யாரோ கேட்டுக்கிறாங்க, 36க்கு 2 சரியா? 37க்கு 3, 38க்கு 4 சரியா? 39க்கு 3, 40க்கு 2, 41க்கு 3 சரியா? இப்ப நாங்க 42வது கேள்வியை பாக்குறோம். என்ன ஹஜ்ஜுக்கு நியத்து வைக்கக்கூடிய முறைகள் மூன்று இருக்குது சரியா? இந்த இடத்துல இதுக்கு வந்து 2வதுதான் விட வரும். அதாவது ஹஜ்ஜுக்காக ஆரம்பத்தில் ஹஜ்ஜுக்காக நியத்து வச்சுட்டு அந்த ஹஜ்ஜை முடிச்ச பிறகுக்கு அதுக்கு பிறகு உம்ராவுக்காக நியத்து வைக்கிறது, அதை நாங்க சொல்றது அல்லிப்ராத் என்று சொல்றோம். அல்லிப்ராத் பரதண்ட தனிச்சவன் என்ற கருத்து தெரியுமா யாருக்காவது? இப்ப இதுல சங்கைக்குரிய உலமாக்கள் இருப்பீங்க. அப்ப ஃபருத், ஃபருத் என்ற சொல் வந்து தனித்தவன் அந்த கருத்துல வரும் இல்லையா? இஃப்ராத், இஃப்ராத் தனிச்சு தனிச்சு செய்யறது ஓகே. ஹஜ்ஜுக்காக நியத்து வச்ச பிறகு உம்ராவுக்கு நியத்து வைக்கிறது, ஹஜ்ஜுக்காக நியத்து வச்சு அதை நிறைவேற்றிய பிறகு உம்ராவுக்காக நியத்து வைக்கிறது. அடுத்தது ரைட், இப்ப அதுல மூன்று முறைகள் இருக்கிற, அதுல நீங்க பாருங்க அத்தமத்து ரைட். முதலாவது பாருங்க அல் குர்ஆன். அல் குர்ஆன் என்பது ஹஜ் உம்ரா ரெண்டையும் ஒன்றாக சேர்த்து நிறைவேற்றதுதான் அல் குர்ஆன். அல் குர்ஆன் என்றால் என்ன? ஹஜ்ஜையும் உம்ராவையும் ஒன்றாக சேர்த்து நிறைவேற்றுவது தான் அல் குர்ஆன் என்று அழைக்கப்படும். அத்தமத்து என்பது சரியா, முதல்ல உம்ரா செஞ்ச பிறகு, முதல்ல உம்ரா செஞ்ச பிறகு துல் ஹஜ் 8ஆம் நாள் ஹஜ்ஜுக்கு நியத்து வைத்து அதனை நிறைவேற்றுவது அத்தமத்து என்று அழைக்கப்படும் சரியா? அல் இப்ராத் என்றால் என்ன?
நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. ஹஜ்ஜ முதலாவது நிறைவேற்று, ஹஜ்ஜுக்காக நியத்து வைத்து அதை ஆரம்பமாக நிறைவேற்றி விட்டு பிறகு உம்ராவுக்காக நியத்து வைத்து அதனை நிறைவேற்றல் தான் அல் இஃப்ராத் என்று அழைக்கப்படும். அல் கிரான் என்றால் என்ன? கிரான் ரெண்டையும் சேர்க்கிற, ஓகே, ஹஜ் உம்ரா ரெண்டையும் சேர்த்து ஒன்றாக நிறைவேற்றுவது அல் கிரான் என்று அழைக்கப்படும். அத்தமத்து என்றால் என்ன? முதலாவதாக உம்ரா செஞ்ச பிறகு துல் ஹஜ் 8 நாள் ஹஜ்ஜுக்காக நியத்து வைத்து அதனை நிறைவேற்றுவது. விளங்கினா? அப்ப அத்தமத்து அல் இஃப்ராத் ரெண்டுக்கும் இடையிலான வித்தியாசம் என்னன்னு கேட்டா, அல் இஃப்ராத் என்பது முதல்ல முதல்ல ஹஜ்ஜ செய்யற அப்புறம் உம்ராவை செய்யற, அத்தமத்து என்பது முதல்ல உம்ராவை செய்யற அதுக்கு பிறகு ஹஜ்ஜ செய்யற. ஓகே, இந்த இடத்துல நீங்க விளங்கி கொள்ளுங்க, அல் இஃப்ராத் அந்த முறைப்படி யாராவது ஹஜ்ஜ உம்ராவையும் நிறைவேற்றினா ஹதியு அதாவது குர்பான் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா அத்தமத்து என்ற முறைப்படி யாராவது ஹஜ் செஞ்சா உம்ரா செஞ்சா அல் அதே போல அல் கிரான் என்ற முறைப்படி யாராவது ஹஜ்ஜ உம்ராவையும் செஞ்சா, ஓகே, அவர் குர்பான் கொடுக்க வேண்டும். சரியா விளங்கினோம்? சரியா, இதுல வந்து அல் ஜுஹ்பா இருக்குது. அல் ஜுஹ்பா என்பது என்னன்னா, சும்மா அந்த இதுக்கு போட்டேன். அல் ஜுஹ்பா என்பது என்ன? மீகாத்துகள்ல ஒன்ற. அல் ஜுஹ்பா என்பது என்ன? மீகாத்துகள்ல ஒன்று. ஓகே, ஓகே, விளங்கினா பிள்ளைகள்? கிளியரா? அடுத்த கேள்வி போவாமா? சரி, கொஞ்சம் வரீங்களா? நான் பார்த்து சொல்றேன். ஓகே, பிரச்சனை இல்லை. இப்ப ஹஜ்ஜை மாத்திரம் நிறைவேற்ற நியத்து வைப்பது அல் இஃப்ராத், ஓகே, பிறகுக்கு உம்ரா செய்யறது. ஓகே, ரெண்டாவது ஹஜ்ஜை உம்ராவையும் சேர்த்து நியத்து வைப்பது அல் கிரான், அது கிளியர் தானே? ரெண்டையும் சேர்க்கிறது, ஹஜ்ஜுக்கு வேறாகவும் உம்ராவுக்கு வேறாகவும் நியத்து வைக்கிறது அத்தமத்து, ரைட்? அதாவது இவோட இந்த இஸ்லாம் புத்தகத்துல கொஞ்சம் வித்தியாசமாகவும் உங்களோட அஹதிய புக்ல கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருக்குது. இஸ்லாம் புத்தகத்துல வந்து ஹஜ்ஜை மாத்திரம் நிறைவேற்ற நியத்து வைக்கிறது தான் இஃப்ராத் இருக்குது. ஓகே, அது தனித்தனியே செய்யறது, ஹஜ்ஜுக்காக நியத்தி வச்சு ஹஜ்ஜை ஃபர்ஸ்ட் நிறைவேற்றின பிறகு உம்ராவை தனியாக நியத்தி வச்சு செய்யறது தான் அல் இஃப்ராத். ஓகே, அடுத்து அல் கிரான் என்பது அது உங்களுக்கு டவுட் இருக்காது, ஏண்டா ஹஜ்ஜையும் உம்ராவையும் சேர்த்து நியத்து வைக்கிறது தான் அல் கிரான். அத்தமத்து என்பது என்னன்னு சொன்னா, நான் ஏற்கனவே சொன்னது போல ஆரம்பமாக உம்ரா செஞ்சு முடிச்ச பிறகுக்கு பிறகு ஹஜ்ஜுக்காக நியத்து வச்சு ஹஜ்ஜை நிறைவேற்றுவதுதான் அத்தமத்து. ஆனா உட 11ஆம் ஆண்டு இஸ்லாம் புத்தகத்தில் என்ன சொன்னா, ஹஜ்ஜுக்கு வேறாகவும் உம்ராவுக்கு வேறாகவும் நியத்து வைக்கிறேன். சரி, ஓகே, அதுதான். ஆனா உம்ராவை முதல்ல நிறைவேற்ற, ஹஜ்ஜை பிறகு நிறைவேற்று. இப்ப சரியா, கிளியரா அவளுக்கு? ஓகே, ரைட், ஓகே, அடுத்த கேள்வியை பார்ப்போம். இலங்கைக்கிலிருந்து ஹஜ்ஜுக்கு செல்வோர் நியத்து வைக்க வேண்டிய எல்லை என்ன? இல்லை, மீகா தண்டா புள்ளகள் ஹஜ்ஜுக்காக ஒவ்வொரு பாகத்திலிருந்தும் வருவார்கள். சரியா, மின் குல்லி ஃபஜ்ஜின் அமீர், ரைட்? எல்லா பாகங்களிலிருந்தும் வருவாங்க. அப்படி வரக்கூடியவங்க ஹஜ்ஜுக்காக வேண்டி நியத்து வைக்க வேண்டிய, ரைட், எல்லையைத்தான் நாங்க மீகாத் என்று சொல்றது, ரைட்? அப்ப இந்த இடத்துல மீகாத்தான் கருத்து. இப்ப கேள்வி என்னென்றா, இலங்கையிலிருந்து ஹஜ்ஜுக்காக செல்வோர் நியத்து வைக்க வேண்டிய எல்லை என்ன? ஜலம்லம். சரியா, அது பெரும்பாலும் எல்லாருக்கும் தெரியும், ஜலம்லம். சரியா, ரைட், ஓகே. அப்ப வேற மீகாத்துடைய எல்லைகளும் தரப்பட்டிருக்குது, துல் ஹுலைபா, கர்னூல் மனாசில், அல் ஜுஹ்பா. இதெல்லாம் உங்களுக்கு எக்ஸாமுக்கு பெரும்பாலும் வராது. குறிப்பாக நீங்க எதை ஞாபகம் வச்சுக்கொள்ளணும்னு சொன்னா, ஜலம்லம் ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். சரியா, ரைட். அடுத்த பாருங்க, ஹஜ்ஜுக்கும் உம்ராவுக்கும் இடையிலான பிரதான வேறுபாடுகள்ல ஒன்று, ரைட், என்ன? ரெண்டுக்கும் இடையிலான பிரதான வேறுபாடுகள் என்ன? ரைட், ஓகே, 44வதுக்கு, ரைட், அரபாவில் தரித்தல். அரபாவில் தரித்தல், நாங்க அரபுல வந்து அல் வகூஃபு பி அரபா என்று சொல்வோம், அரபாவில் தரித்தல். சரியா, அப்ப அடுத்த உள்ள சாய் செய்யறதாக இருக்கலாம். சாய் என்றா வந்து தொங்கோட்டம் ஓடுறத குறிக்கும். சஃபா மர்வாவுக்கு இடையில தொங்கோட்டம் ஓடுறதாக நாங்க சாய் செய்தல் என்று சொல்றது. நீயத்து வைக்கிறது,
தவாப் செய்யறது, சரியா? இதெல்லாம் ரெண்டுக்கும் பொதுவான விஷயங்கள், ரைட்? அரபாவில் தரித்தல் என்பது மாத்திரம் உம்ரால இல்லை. அது ஹஜ்ஜுக்கும் உம்ராக்கும் இடையிலான பிரதான வேறுபாடுகள் ஒன்றாக அரபாவில் தரித்தல் காணப்படுகின்றது, ரைட்? அடுத்த கேள்வி யாரு தெரியும்னு பார்ப்போம். அல் குர்ஆன் ஒரு உம்மத் என எந்நபியை சிலாகித்து கூறியுள்ளது, சரியா? இப்ப இந்த சொல் சிலாகித்து கூறியுள்ளது, சிலாகித்து என்றால் என்ன என்று சில பேர் டவுட் இருக்கலாம். சிலாகித்து என்ன என்ன கருத்து? சிலாகித்து அப்படின்னா என்ன கருத்து சொல்லுங்க? சிலாகித்து அப்படின்னா என்ன கருத்து? ரைட், விட வந்தாச்சு, ரைட். ஓகே ஓகே, சிறப்பித்து. ஓகே, சிலாகித்து என்ன கருத்து? சிறப்பித்து. அப்ப குர்ஆன் வந்து ஒரு ஒரு நபியை பார்த்து அந்த நபி ஒரு உம்மத்துக்கு சமம், ஒரு உம்மத்துக்கு நிகர் என்று சிறப்பித்து கூறிக்குது, சரியா? அந்த நபி யாருன்னு சொன்னா, ரைட், யாரு? வெரி குட், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம அத்தான் விட, மூணாவது அல்ல, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அல்ல, ரைட்? அதே போல இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம, மூசா அலைஹிஸ்ஸலாம அல்ல, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அதை நோட் பண்ணிக்கொள்ளுங்க. நான் நினைக்கிறேன் அந்த குர்ஆன் வசனம் இப்படி வர்றது, ஏன்னா இன்ன இப்ராஹிம கான உம்மத்தன் கானிதன் லில்லாஹி ஹனீஃபா வலம் யகு மினல் முஸ்ரிகீன். இன்ன இப்ராஹிம, நிச்சயமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கான உம்மத், ஒரு உம்மத்தாக இருந்தார், உம்மத்தாக இருக்கிறார். அப்போ ஒரு உம்மத் என்று சிறப்பித்து கூறப்பட்ட ஒரு நபி யார் என்று கேட்டா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களத்தான் சொல்றது, சரியா? ரைட், ஓகே. அடுத்த பாருங்க, ரைட், அறிந்து கொண்ட நாள். அப்ப இதுக்கு விட என்ன? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம, சரியா? நான் இன்ஷா அல்லாஹ் அவளுக்கு போறதுக்கு விட அனுப்புறேன்னா, ரைட், அறிந்து கொண்ட நாள் என்பது எதை குறிக்குது? யோமு நஹர், யோமு தாசுவா, யோமு அரஃபா, ஐயாமுல் பீ என அழைக்கப்படும். என்ன விட வரும்? வெரி குட், யோமு அரஃபா. யோமு நஹர் அல்ல, ரைட்? 46வது யோமு நஹர் அல்ல, யோமு நஹர் என்றா அறுத்து பலியிடும் நாள் என்ற கருத்துல வரும், ரைட்? யோமு நஹர் என்பது அறுத்து பலியிடும் நாள், சரி? அறிந்து கொண்ட நாள் என்பது யோமு தாசுவா, யோமு தாசுவா என்ற கருத்துல வரும், சரி? யோமு தாசுவா என்பது 9ஆம் நாள், முஹர்ரம் மாதம் 9ஆம் நாளை குறிக்கிறது. யோமு அரஃபா, யோமு அரஃபா என்பது தான் அறிந்து கொண்ட நாள், சரியா? இந்த இடத்துல நீங்க விளங்கிக் கொள்ளுங்க, ரைட், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அறுத்து பலியிடுவதாக கனவு கண்டார்கள், சரியா? இவ்வாறு அறுத்து பலியிடுவதாக கண்ட கனவை பல தடவைகள் கண்டார்கள், சரியா? எனவே தான் இறுதியாக அவர் அறிந்து கொண்டார், அறிந்து கொண்டார் நிச்சயமாக இது அல்லாஹ்விடம் இருந்து வஹியாக அறிவிக்கப்படுகின்ற ஒரு விடயம், ரைட்? தன்னுடைய மகன், மிக நீண்ட நாட்களுக்கு பிறகு கிடைத்த மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அறுத்து பலியிடுமாறு கனவில் கண்டது ஒரு முறை அல்ல, ஒன்றுக்கு மேற்பட்ட தடவைகள் அவர் கனவில் கண்டார். கனவு கண்ட பிறகு அவர் அறிந்து கொள்கிறார், அவர் அறிந்து கொள்கிறார் இந்த கனவானது வெறும் கனவல்ல, இந்த கனவு ஒரு வஹி என்பதை அறிந்து கொள்கிறார். எனவே தான் அறிந்து கொண்ட நாள் என்று நாங்கள் யௌமு அரபா என்று அழைப்போம். அதே போல யாரோ கேட்டிருந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள ஏன் அல்லாஹு தஆலா ஒரு உம்மத் என்று சிறப்பித்து கூறியிருக்கிறான் என்று கேட்டுக்கிறீங்க. அதற்கான விட என்னடா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து ஒரு சமூகம் செய்யும் போராட்டத்தை, ஒரு சமூகம் செய்யக்கூடிய போராட்டத்தை அவர் தனித்து நின்று போராடியதுதான் காரணம். உம்மத்தன்னா சமூகம், ஓகே? உம்மத்தன்ற கருத்து சமூகம். அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஒரு தனி மனிதராக இருந்து கொண்டு ஒரு சமூகம் செய்யக்கூடிய போராட்டத்தை மிக சிறப்பாக செஞ்சதன் காரணமாகத்தான் அல்லாஹு தாலா அவரை இப்படி அழைக்கிறது, கான உம்மத், உம்மத் என்று அழைக்கிறார், அழைக்கிறான், விளங்கினா? அப்ப அந்த காரணத்தால தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு உம்மத் என்று சிறப்பித்து கூறப்பட்டிருக்கிறார், ஓகே. அப்படினா யோமு நஹர் என்ற கருத்து அறுத்து பலியிடும் நாள், யோமு தாசுவா என்பது முஹர்ரம் மாதம் 9ஆம் நாள், நாங்க போன வகுப்புல பார்த்தோம் தாசுவா ஆஷூரா சுன்னத்தான நோன்புகள், யோமு அரபா என்பது அறிந்து கொண்ட நாள், ஐயாமுல் பீர் என்பது என்ன? ஐயாமுல் பீல் என்பது ஒவ்வொரு மாதத்திலும் பிறை, எத்தனாவது பிறை சொல்லுங்க? நாங்க போன கிளாஸ்ல பார்த்தோம் பிறை
சொல்லுங்க. பார்த்து பார்த்து தானா? வெரி குட். 13, 14, 15 சரியா? ஐயாமல் பீல், ஐயாமல் பீலான பிரகாசமான நாட்கள் என்ற சப்தத்துல வருமா? ரைட், ஓகே. அடுத்த பாருங்க, 47வது. ரைட், தமது பொறுப்பில் உள்ளவர்களுக்காக ஒரு மனிதன் உழைப்பது, தமது பொறுப்பில் உள்ளவர்களுக்காக ஒரு மனிதன் உழைப்பது இஸ்லாத்தின் பார்வையில சுன்னத்தா, ஃபர்லா, முபாஹா, மக்ரூஹா? என்ன விட வரும்? எஸ், 47வதுக்கு 2 சரியா? ஓகே. இப்ப எந்த பொறுப்புல எந்த மனைவி இருக்கிறாங்க, எந்த பொறுப்புல எந்த உமா பாப்பா இருக்கிறாங்க, எந்த பொறுப்புல எந்த பிள்ளைகள் இருக்கிறாங்க என்றிருந்தால், அவர்களுக்காக நான் உழைப்பது என்பது ஃபர்லு, அது சுன்னத்தல்ல. சுன்னத்தன்னா எப்படி கருத்துல வரும்? விரும்பினா உழைக்கலாம், விரும்பினா உழைக்காமல் விடலாம், விரும்பினா சாப்பிட கொடுக்கலாம், விரும்பினா சாப்பிட கொடுக்காமல் இருக்கலாம், உணவளிக்கலாம், உணவளிக்காமல் இருக்கலாம், ஆடை அணிவிக்கலாம், ஆடை அணிவிக்காமல் இருக்கலாம் என்ற கருத்து வந்துடும். ஓகே, அந்த வகையில தன்னுடைய பொறுப்பில் உள்ளவர்களுக்காக ஒரு மனிதன் உழைப்பது இஸ்லாத்தின் பார்வையில ஃபர்லாகும். சரியா? ஓகே. அடுத்தது 48வது. ரைட், 48வது பாருங்க. இது ஒரு ஹதீஸ் தான். ஹதீஸை தந்து இடைவெளி நிரப்ப வேண்டியிருக்குது. தனது கையால் உழைத்து உண்பதை விட வேறு எந்த சிறந்த உணவையும் இவரும் உண்ணுவதில்லை. இது உழைப்போடு சம்பந்தப்பட்ட ஒரு கேள்வி. ஏன்னா தனது கையால் உழைத்து உண்பதை விட வேறு எந்த சிறந்த உணவையும் எவரும் உண்ணுவதில்லை. அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் தன் கைக்கினால் உழைத்தே சாப்பிட்டார்கள். ஓகே, அப்ப இங்கனா குறிக்கப்படுகின்ற நபி யார்? 48வதுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு குறிப்பிட்ட நபியை பத்தி தான் இந்த இடத்துல சொல்லிக்கிறாங்க. ரைட், ஓகே. 48வதுக்கு 2வது, வெரி குட். ஓகே, யாரு? தாவூத் அலைஹிஸ்ஸலாம். ரைட், தாவூத் அலைஹிஸ்ஸலாம். ஓகே, இப்ப தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தன் கைக்கினால் உழைத்தே சாப்பிட்டார்கள். சும்மா நீங்க இந்த ஒப்போசிட் கருத்தை வித்தியாசமா எடுக்க வேணுமா? இப்ப தாவூத் அலைஹிஸ்ஸலாம் மட்டும்தான் கையால் உழைத்து சாப்பிட்டார்கள், மத்தவங்க கை நீட்டியா சாப்பிட்டார்கள் என்ற ஒரு சிந்தனை வந்து வரையிடும். அப்படி அல்ல. குறிப்பாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இங்க சொல்லி காட்டிக்கிறாங்க. சரியா? ரைட், ஓகே. ரைட், அடுத்த பாருங்க. இதுவும் ஒரு ஹதீஸை அடிப்படையாக வைத்து எடுக்கப்பட்ட வினாதான். என்ன? மறுமைக்கில் நபிமார்கள் சித்தீகீன்கள், சுஹதாக்கள் ஆகியோருடன் சரியா இருப்பார் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் கூறப்பட்ட கூட்டத்தார். 49வது. யாரு? நிறைய பேர் முபாஹ் என்றால் கிளியர் இல்லையா? ரைட், முபாஹ் என்பது அனுமதிக்கப்பட்டது என்ன கருத்துல வரும்? சரியா, நிறைய பேர் கேட்குறீங்க. ரைட், ஓகே. முபாஹ் என்பது அனுமதிக்கப்பட்டது. அனுமதிக்கப்பட்டது என்பதை நாங்க எப்படி சொல்றோம்டா? தடையும் இல்லை, செய்யுமாறு வலியுறுத்தப்படவும் இல்லை, செய்ய வேணாம் என்று தடை செய்யப்படவும் இல்லை. விளங்கினா? அதைத்தான் நாங்க முபாஹ் என்பது. இப்போ உதாரணமாக இஸ்லாமிய அறிஞர்கள் முபாஹுக்கு ஆதாரம் இப்படி சொல்லுவாங்க. இப்படி என்றால், உதாரணமாக ஒருவர் சீனி சாப்பிடுகின்றார், உதாரணமாக எடுக்கிறேனா, அல்லது அவர் தூங்குகின்றார் என்றால் அது முபாஹ். ஓகே, இப்போ சீனி சாப்பிடுங்கன்னு சரியா தூண்டுவதும் இல்லை, சீனி சாப்பிட வேணாம் என்று தடுப்பதும் இல்லை, அது முபாஹ், அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த முபாஹ் என்பது அந்த கருத்துல தான் வருமா? மக்ரூஹ் என்பது என்னென்றா, அதாவது இப்ப சுன்னத் செஞ்சா செய்யாமட்டா பாவம் இல்லை, இந்த தண்டனை இல்லை. பரல செஞ்சா கூலி இருக்குது, பரல செய்யாமட்டா தண்டனை இருக்குது. அப்ப விளங்கினா அதான் பரலு. அதே போல ஹரத்தை செய்யாமட்டா நன்மை இருக்குது. ஒரு ஹராத்தை செய்யறதுக்கான சந்தர்ப்பம் கிடைத்தும் அந்த ஹராத்தை செய்யலாட்டி நன்மை இருக்குது. ஆனா ஹராத்தை செய்யலாட்டி நன்மை இருக்குது, ஹராத்தை செஞ்சா தண்டனை கிடைக்கும். ஓகே, ஆனா முபாஹ பொறுத்தளவில் அப்படி இல்லை. நீங்க செஞ்சாலும் செய்யலாட்டியும் நன்மையும் இல்லை, பாவமும் இல்லை. விலகினா அவளுக்கு அந்த அந்த கட்டகரியில வாரது எல்லாமே முபாஹ் என்ற வரைவிலக்கணத்தை தரும். சரியா? மக்ரூஹ் என்பது என்னடா? ஓகே, மக்ரூஹ் என்பது வெறுக்கத்தக்கது. சரியா? அதாவது எப்படி சொல்றது, வெறுக்கத்தக்கதுண்டா, ஹராம் என்ற தரத்தை அடையிறது அல்ல மக்ரூஹ் என்பது. ஹராம் என்ற தரத்தை அடையக்கூடியதல்ல மக்ரூஹ். சரியா? ஹராம் என்றா முழுமையாக
தவிர்த்து கொள்ள வேண்டியது தானே, அது ஹராம். சரியா, மக்ரூஹ் என்பது அப்படி அல்ல, செய்யாமல் இருப்பது சிறந்தது, ஆனால் செஞ்சா பிரச்சனை இல்லை. விளங்கினா உங்களுக்கு, செய்யாமல் இருப்பது மக்ரூஹான விடயங்கள் என்பது செய்யாமல் இருப்பது சிறந்தது, ஆனால் செஞ்சா பாவம் இல்லை என்ற கட்டகரையில் வாரதா மக்ரூஹ். ஓகே சரி, ரைட். ஓகே, நான் நினைக்கிறேன் அது கிளியரா. அந்த கேள்வி முக்பாஹுக்கும் மக்ரூஹுக்கும் இடையிலான வித்தியாசம் உங்களை விளங்கிக்கும் நினைக்கிறேன். அடுத்து பாருங்கோ, 46வதுக்கு விட வந்து யோமு ஆரப்பா. சரியா, இப்ப கேட்டிருந்தீங்க 46வது அறிந்து கொண்ட நாள், அதுக்கான விட என்ன? யோமு ஆரப்பா. 47வதுக்கு விட வந்து பர்லாகும். சரியா, பர்லாகும. தமது பொறுப்பில் உள்ளவர்களுக்காக ஒரு மனிதன் உழைப்பது இஸ்லாத்தின் பார்வையில பர்லாகும். ரைட். 48வதுக்கு விட வந்து தாவூத் அலைஹிஸ்ஸலாம். சரியா, அல்லாஹ்வின் தூதர் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் கைக்கினால் உழைத்தே சாப்பிட்டார்கள் என்று வரும். ஓகே சரி. ஓகே, அடுத்த பாருங்க மறுமையில. ரைட், நபிமார்கள் சித்திகிங்கள் சுஹதாக்கள் ஆகியோருடன் இருப்பார் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் கூறப்பட்ட கூட்டத்தார் யாரு? 49 இல்ல, சஹாபாக்கள் அல்ல. 49, எஸ் 3வது. ரைட், கேட் ஒன். ஓகே, நாணயமும் வாய்மையுமுடைய வியாபாரிகள். சரியா, பழகினா அவளுக்கு. ரைட், வாலிபர்களோ சஹாபாக்களோ ஹவாரியுன்களோ அல்ல, நாணயமும் வாய்மையும் கொண்ட வியாபாரிகள். இவர்கள் தான் மறுமையில நபிமார்கள் சித்திகிங்கள் சுஹதாக்கள் ஆகியோரோடு இருப்பார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்கிறாங்க. ரைட், ஓகே ரைட். அடுத்த பாருங்கோ, ஹவாரியூன் என்பது சீடர்கள் என்ற கருத்துல வரும். ஹவாரியூன்கள், உங்களுக்கு தெரியும் சூரத்து ஸஃப்பில் ஒரு வசனம் வர, வைத் கால ஈஸா இப்னு மரியம் அலில் ஹவாரிஜீன மன் அன்சாரி இலல்லாஹ் கால் அல் ஹவாரியூன நஹ்னு அன்சாருல்லாஹ். அல் ஹவாரியூன்டா ஈசா அலை இஸ்லாம் அவங்களுக்கு பணிபுரிந்த அல்லது சீடர்களாக இருந்தவர்கள் தம் யாரு? ஹவாரியூன்கள் என்ற கருத்துல வரும். சரியா, ஹவாரியூன்கள். ரைட், சூரத்து ஸஃப்ல கடைசி வசனத்துல இது சம்பந்தமா சொல்லப்பட்டிருக்கிற, நீங்க அந்த சூறாவை எடுத்து பார்க்கலாம். ரைட், 50வது பாருங்கோ, ஒரு தரப்பினரின் மூலதனத்தையும் மற்றொரு தரப்பினரின் உழைப்பையும் அடிப்படையாக கொண்டு மேற்கொள்ளப்படும் வர்த்தக முயற்சி. ஒரு தரப்பினர் என்ன செய்யறாங்கன்னா மூலதனத்தை போடுறாங்க, மற்றும் ஒரு தரப்பினர் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா அவங்கள உழைப்பை கொடுக்குறாங்க. சரியா, இப்ப எல்லாருக்கும் உழைக்கவும் இயலாது. சரியா, உழைக்கின்ற ஆற்றல் எல்லாருக்கும் இல்லை, ஆனா உழைக்கக்கூடிய எல்லாருக்கிட்டையும் மூலதனம் இல்லை. ஒரு சாராருக்கிட்ட மூலதனம் இருக்கும், இன்னும் ஒரு சாராருக்கு உழைக்கக்கூடியதாக இருக்கும். எனவே மூலதனம் இருக்கின்றவங்க, சல்லி பணம் இருக்கிறவங்க என்ன செய்வாங்கன்னா அந்த உழைக்கின்றவர்களுக்கு பணத்தை கொடுப்பார்கள். சரியா, அதுக்கு சில நிபந்தனைகள் எல்லாம் அமைக்குது. அப்ப பணத்தை கொடுத்து விட்டு அவர்கள் அந்த பணத்தை கொண்டு உழைத்து விட்டு கிடைக்கின்ற லாபத்தில இருவரும் பங்கிட்டுக் கொள்வார்கள், விகிதாசார முறைப்படி பங்கிட்டுக் கொள்வார்கள். அந்த வகையில ஒரு தரப்பினரின் மூலதனத்தையும் மற்றொரு தரப்பினரின் உழைப்பையும் அடிப்படையாக கொண்டு மேற்கொள்ளப்படும் வர்த்தக முயற்சி எவ்வாறு அழைக்கப்படும்? வெரி குட், முதாரபா என்று அழைக்கப்படும். முதாரபா, சரியா. அப்ப முஷாரக்காண்டா என்ன? முஷாரக்கா அப்படின்னு ஒரு இது ஒன்று இல்லையா, முஷாரக்காண்டா தெரியுமா? முஷாரக்காண்டா, ரைட், ஏதோ ஒரு உற்பத்தி முயற்சியில. சரியா, ஏதாவது ஒரு உற்பத்திக்காக வேண்டி பணம் இருக்கின்றவர்கள், உதாரணமாக 5 பேர் சேர்ந்து அவங்களோட மூலதனத்தை போடுற, உதாரணமாக ஒரு ஆள் 1 லட்சம் போடுறன்னு வச்சுக்கொள்ளுங்களே, அப்படி 5 பேரும் 5 லட்சம். ரைட், 1 லட்சம் 1 லட்சம் 1 லட்சம் என்ற அடிப்படையில 5 லட்சத்தை போட்டு ஒரு பிசினஸ் ஒன்று ஆரம்பிக்கிற ஆரம்பிச்சு அந்த 5 லட்சத்தாலையும் இவங்க தேடி தேடுறது ஒரு 1 லட்சம்னு சொல்லுங்களே, 5 லட்சத்தை டிபாசிட் இந்த இன்வெஸ்ட் பண்ணி 6 லட்சம் சம்பாதிக்கிறாங்க, அதாவது 1 லட்சம் லாபம். இப்ப என்ன செய்யறது? அந்த 1 லட்சத்தை 5ஆல பிரிச்சு 20,000 20,000 என்ற அடிப்படையில ஒவ்வொருத்தரும் பெற்றுக்கொள்வார்கள். அதை தாங்க சொல்றது முஷாரக்கா. ரைட், முஷாரக்கா என்ற என்ன கருத்து? அப்ப பலர் ஒன்று சேர்ந்து
அவங்க அவங்களோட மூலதனத்தை ஒன்று சேர்த்து, சரியா, சில போது ஒருவர் 1 லட்சம் போடலாம், சில போது ஒருவர் 3 லட்சம் போடலாம், இன்னும் சில போது ஒருவர் 5 லட்சம் போடலாம். அப்ப இருக்கிறவங்க அவங்கவங்க கையில் இருக்கிற அமௌண்ட போட்டு விகிதாசார அடிப்படையில் என்ன செய்யறது, அதை பிரிச்சு எடுக்கிறது. விளங்கினா? அப்ப பலர் ஒன்று சேர்ந்து தத்தமது மூலதனத்தை ஒன்று சேர்த்து ஒரு உற்பத்தி அல்லது தொழில் முயற்சியில பங்குதாரர்களாக ஈடுபடும் அமைப்பு தான் நாங்க முசாரக்கான்னு சொல்றது. முசாரக்கா முலார பாண்டா வந்து ஒரு தரப்பினர்ட மூலதனம், மற்றொரு தரப்பினர்ட உழைப்பு, சரியா? அவருக்கு அதை அடிப்படையாக கொண்டு மேற்கொள்ளப்படுகின்ற வர்த்தக முயற்சியை தான் நாங்க முபாரபான்னு சொல்றது. ரைட். இஜாராண்டா என்ன, யாரும் சொல்லலாம் இஜாராண்டா. ரைட், வாடகை. ஓகே, வெரி குட். இஜாராண்டா கருத்து வாடகை, வாடகைக்கு கொடுக்கிற. அப்ப ரகுனண்டா, ரகுன். ரைட், என்ன ரகன் என்பது அடகு வைக்கிறது. ரகன் என்பது என்ன, அடகு வைக்கிறது, சரியா? ரைட். இந்த இடத்துல அந்த நீங்க சும்மா நோட் பண்ணிக்கொள்ளுங்க, புரியுங்க. அழகிய கடன், அழகிய கடன் என்ற சொல்லுக்கு குர்ஆன்ல பயன்படுத்திக்கிற சொல் என்ன? அழகிய கடன் யாரு சொல்லலாம்? ரைட், கருள் ஹசன், வெரி குட். அழகிய கடன் என்பதற்கு குர்ஆன் பயன்படுத்திக்கிற சொல் என்னென்றா கருள் ஹசன், சரியா? கருளன் ஹசனாண்டு வரும். அப்ப கருளண்டா கருத்து கடன், ஹசனண்டா அழகிய, அழகிய என்ற கருத்துல வரும். அப்ப அழகிய கடனுக்கு குர்ஆன் பயன்படுத்துற சொல் என்னென்றா கருள் ஹசன், கருள் ஹசன். ஓகே, சரி, கடன். ஓகே, அப்ப இந்த இடத்துல நீங்க சொற்களை படிச்சுக்கிறீங்க. எப்படியுமே இந்த இது அடிப்படையாக வச்சு ஒரு வினா வரத்தான் செய்யும், சரியா? முல்லாரபா முசாரக்கா, ரைட். இது ரெண்டும் உங்களோட பாடத்திலே மிக்கிறது. இஜாரா அண்டா இல்ல, ஆனாலும் பார்த்து கொண்டாட எல்லாம் ரகனண்டா அடகு வைக்கிறது, இஜாராண்டா வாடகை கொடுக்கிறது, கருளண்டா கடன், கருள் ஹசனண்டா அழகிய கடன், அழகிய கடனை குறிக்கும், சரியா? ரைட், ஓகே. அடுத்த பாருங்க, 51வது. ஒரு மனிதன் மரணித்த பின்னர் அவர் விட்டு செல்லும் அனைத்து சொத்துக்களும் யார் யாருக்கு என்னென்ன ஒழுங்குகளில் என்னென்ன அளவுகளில் கொடுக்கப்பட வேண்டும் என்பதை விளக்கும் கலை என்ன? 51வது. ரைட், ஓகே. 3வது, வெரி குட். வராசத்த, வராசத். அப்ப ஒரு மனிதன் மரணித்த பின்னர் அவர் விட்டு சொல்லக்கூடிய சொத்துக்கள்ல இருந்து 3 கடமைகள் நிறைவேற்ற வேண்டும் என்று நாங்க போன வகுப்புல பார்த்தோம். அதில் ஒன்றுதான் என்ன, ஜனாசாவுக்குரிய கடமைகளை நிறைவேற்றுவதற்கான செலவினங்கள் இருக்குது, அந்த செலவை அவர் விட்டு செல்லக்கூடிய சொத்திலிருந்து எடுக்கலாம், ஒன்று. ரெண்டாவது, அவர் யாருக்காவது கடன் கொடுக்க வேண்டியிருந்தா அவருடைய சொத்திலிருந்து கடனை கொடுக்கிறது, அதை முடிக்கிறது, ரெண்டு. மூணாவது, அவர் யாருக்காவது வசியத் செய்திருந்தால், அவர் யாருக்காவது இதை கொடுங்க, நாங்க பார்த்தோம் 3ல் 1க்கு மேலால வசியத் செய்ய இயலாது என்று பார்த்தோம், ஏன்னா? ரைட். அப்ப வசியம் செய்திருந்தால் என்ற சொத்துல இருந்து குறிப்பிட்ட இந்த பங்கை ஒரு குறிப்பிட்ட இந்த நிறுவனத்துக்கோ, பாடசாலைக்கோ, மதரசாவுக்கோ, அல்லது குறிப்பிட்ட இந்த ஆளுக்கோ கொடுங்க என்று வசியம் செய்திருந்தால் அதையும் அவருடைய சொத்திலிருந்து கொடுக்க வேண்டும். இந்த 3 கடமைகளையும் நிறைவேற்றிய பின்னர் அவருடைய சொத்திலிருந்து பங்கு பெறக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. அப்ப எல்லாருக்கும் பங்கு பெற இயலாது, சரியா? உதாரணமாக வளர்ப்பு மகன், வளர்ப்பு மகன் என்றா எந்த வகையிலையும் இப்ப அதாவது தன் சொந்த மகன், சொந்த மகன் அல்ல வளர்ப்பு மகன் என்பது. ரைட், வளர்ப்பு மகனுக்கெல்லாம் உண்மையிலே சொத்துல பங்கு இல்லை. ரைட், அப்ப நீங்க பார்க்கலாம் மகன், ரைட், அங்க மனைவி இருப்பாங்க, மகன் இருப்பாங்க, தந்தை தாய் இருப்பாங்க ஒருவேளை. ரைட், அப்ப இவங்களுக்கு யார் யாரு கொடுக்கணும், என்னென்ன ஒழுங்குகள்ல கொடுக்கணும், என்னென்ன அளவுகள்ல கொடுக்கணும் என்பது சம்பந்தமாக மிக அழகாக தெளிவாக குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கிறது, சரியா? சூரத்துன் நிசால நீங்க பார்க்கலாம். ஓகே, அப்ப அதுக்கு நாங்க சொல்றது அதை பத்தி விளக்குகின்ற கலை என்னன்னு கேட்டா வராசத் கலை, வராசத், சரியா? வக்ஃப் பண்ண நாங்க போன வகுப்புல பார்த்தோம், கைமாறும் நிலையிலிருந்து கைமாறா நிலைக்கு காலாகாலமாக, சரியா, மக்கள் அனுபவிக்க செய்யும் வகையில நாங்க அல்லாட பாதையில தர்மம் செய்யறத நாங்க வக்ஃப் பண்ணி போன வகுப்புல படிச்சோம். வசியத் என்பது என்ன, வசியத் என்பது என்ன செய்யறது, இந்த உயில் எழுதுற மாதிரி, உயில், உயில் தனக்கு பின்னால குறிப்பிட்டா யாருக்காவது இந்த இதை கொடுங்க, இவ்வளவு கொடுங்க என்று சொல்லி சொல்லிட்டு போறது தான் வசியத். ஓகே, ரைட். ரைட், அடுத்த வேலை பாருங்க. எனது சமூகத்திலிருந்து அகற்றப்படும் முதல் அம்சமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால்
குறிப்பிடப்பட்ட விடயம் என்ன விட வரும்? 52வதுக்கு ஓகே, 52வதுக்கு என்ன விட வராசத். ஓகே, அதாவது 52வதுக்கு 3வது விடையா, ரைட். எனது சமூகத்திலிருந்து அகற்றப்படும் முதல் அம்சம், மறக்கடிக்கப்படும் முதலாவது இல் முதலாவது அறிவு, சரியா? அப்படியும் கேள்வி வரலாம். எனது சமூகத்திலிருந்து மறக்கடிக்கப்படும் முதலாவது அறிவு, ரைட். அதுல முதலாவது அம்சம் என்னன்னு கேட்டா வாரிசுரிமை பற்றிய சட்டம், அதாவது வராசத் பற்றிய சட்டம். வராசத் பற்றிய சட்டம் தான் என சமூகத்திலிருந்து முதலாவதாக அகற்றப்படும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க, ரைட். ஓகே, அடுத்து 53வது கேள்வியை பாருங்கோ. என்ன, வாரிசுரிமை சட்டத்தில் குறித்த ஒரு பங்குக்கு உடையவர்கள் என ஷரியத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளோர் யாரு? இப்ப நீங்க படிச்சிருக்கிறீங்களோ தெரியல, நான் நினைக்கிறேன் இது கூட இஸ்லாம் புத்தகத்திலையும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆனா கூட சிலபஸ்ல இருக்குது, அஹதியா சிலபஸ்ல இருக்குது, ரைட். அசபாக்கள், அஸ்ஹாபுல் புரூல், அல் அர்ஹாம், மஹ்ஜூப், ரைட். அதே போல ஹாஜிப், ஹஜுப் போன்ற பதங்கள் அவட பாட புத்தகத்துல இருக்கிறபடியால நான் சொல்றேன், ரைட். ஓகே, இப்ப இன்னும் முதலாவது கேள்வி என்னென்றா, வாரிசுரிமை சட்டத்துல குறித்த ஒரு பங்குக்கு உடையவர்கள் என ஷரியத்துல குறிப்பிடப்பட்டவங்க, ஷரியத்துல என்ன குர்ஆன்லயோ சுன்னாலேயோ அல்லது இஜ்மாவிலேயோ குறிப்பிடப்பட்டிருக்கிறாங்க, அவங்க யாருன்னு சொன்னா யாரு? அஸ்ஹாபுல் புரூல். ஓகே, அஸ்ஹாபுல் புரூல் இதான் விடையா, ரைட். வாரிசுரிமை சட்டம் வரும், ரைட். ஓகே, ரைட். வாரிசுரிமை சட்டத்துல குறித்த ஒரு பங்குக்கு உடையவர்கள் என்று இருக்கிறவங்க யாருன்னு சொன்னா அஸ்ஹாபுல் குருல் என்ற கருத்துல வரும், சரியா? இப்ப அசபாக்கள் என்றா யாரு? அசபாக்கள் என்பது இப்ப அஸ்ஹாபுல் குருல் என்பது குர்ஆன்லயோ சுன்னாலேயோ சொல்லப்பட்டவங்க, ஒரு பங்குக்கு இவங்க உறுத்திக்கிற என்று குர்ஆன்லயோ சுன்னாலேயோ சொல்லப்பட்டவங்க தான் யாரு? அஸ்ஹாபுல் குருல். இப்ப அசபாக்கள் என்றா யாருன்னு சொன்னா இந்த அஸ்ஹாபுல் குருல் குறியாக்களிக்கிறதானே, உதாரணமாக மரணித்தவருடைய கணவன், சரியா? அல்லது மரணித்தவர் கணவனாக இருந்தால் அவருடைய மனைவி, தந்தை, தாய், பாட்டன், பாட்டி, மகள், சரியா? மகனின் மகள் என்று வருமே, இவங்கெல்லாம் யாருன்னு சொன்னா அஸ்ஹாபுல் குருல்ல வரும். அசபாக்கள் என்பது யாருன்னு சொன்னா முதல் பிரிவினர் பங்கு பெற்றுக் கொண்டவைய போக மீதமுள்ளவற்றை பெற்றுக்கொள்பவர்கள் தான் யாரு? அசபாக்கள். முதல் பிரிவினர் யாரு? அஸ்ஹாபுல் குருல். அஸ்ஹாபுல் குருல் என்றா யாரு? அவங்க ஒரு பங்குக்கு உறுத்துடையவர்கள் என குர்ஆன்லயோ சுன்னாவிலே சொல்லப்பட்டவங்க தான் அஸ்ஹாபுல் குருல். இப்ப அசபாக்கள் என்பது யாரு? அஸ்ஹாபுல் குருல் அந்த கூட்டத்தார், அவர்கள் அவர்களுக்குரிய பங்கை பெற்றுக்கொண்ட பிறகு மீதமுள்ளவற்றை பெற தகுதியானவர்கள் தான் அசபாக்கள் என்று அழைக்கப்படுவார்கள், சரியா? உதாரணமாக மரணித்தவருடைய மகன்மார், சரியா? மகனுடைய மகன் என்று அந்த முறைப்படி போகும். அப்ப அல் அர்ஹாம் என்பது யார் என்று சொன்னா தூரத்து உறவினர்களா அல் அர்ஹாம் என்ற பதம் குறிக்கும், அல் அர்ஹாம். ஓகே, ரைட். அப்படின்னா மஹ்ஜூப் என்ற ஒரு விஷயம் இருக்குது, ரைட். மஹ்ஜூப் என்பது யார் என்று சொன்னா சில சந்தர்ப்பத்தில் வாரிசுகள், சரி, ஒரு ஒருவர் மரணித்து விட்டால் அவருடைய வாரிசுகள் தமக்குரிய பங்கை குறைவாக பெறக்கூடிய சந்தர்ப்பங்களும் இருக்குது, சில போது முற்றாக இழக்கக்கூடிய சந்தர்ப்பங்களும் இருக்குது. விளங்கினா, வாரிசுகள் சில சந்தர்ப்பங்கள்ல அவர்களுக்குரிய பங்கை வந்து குறைவாக பெற்றுக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்களும் இருக்குது, சில போது அவர்களுக்கு பங்கே கிடைக்காமல் போகக்கூடிய சந்தர்ப்பங்களும் இருக்குது. இந்த சந்தர்ப்பங்களை நாங்க சொல்றது ஹஜுப் என்று சொல்றோம், ஹஜுப். ஓகே, இந்த இடத்துல, ரைட், அந்த தடையாக வருபவர், அதாவது வாரிசுகளாக சிலர் இருப்பதனால் வேறு சிலருக்கு சொத்தில் பங்கு இல்லாமலோ அல்லது பங்கு குறைந்தோ செல்லும், சரியா? வாரிசுகளாக சிலர் இருப்பாங்க, அவர்கள் இருப்பதன் காரணமாக இன்னும் சிலருக்கு என்ன செய்யாது, பங்கு குறைவாக கிடைக்கும் அல்லது கிடைக்காமலே போகும். இந்த சந்தர்ப்பத்தில் பங்கு பெற தடையாக இருப்பவர் அல் ஹாஜிப் என்று அழைக்கப்படுவார், ரைட். தடை செய்யப்படுகின்றவர் மஹ்ஜூப் என்று அழைக்கப்படுவார். விளங்கினா, பங்கு பெற தடையாக இருப்பவர் யாரு? ஹாஜிப் என்று அழைக்கப்படுவார். அதே போல
தடை செய்யப்படுகின்றவர், அதாவது பங்கே இல்லாமல் போற அல்லது குறைவாக பங்கு கிடைக்கக்கூடியவர் யாரு? அவர் மஹ்ஜூப் என்று அழைக்கப்படுவார். சரியா, இது வாரிசுரிமை பற்றிய சட்டத்துல காணப்படக்கூடிய சொற்பிரயோகங்கள். அஸ்ஸபாக்கள், அஸ்ஹாபுல் குரூல், அல் அர்ஹாப், மஹ்ஜூப், அதே போல ஹஜிப், ஹாஜிப். சரியா, இந்த சொற்கள் உங்களோட புத்தகத்துல மிக்கது, நீங்க கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. சரியா, ரைட், ஓகே. அடுத்து 54வது பாருங்க. வசதியும் ஆசையும் உள்ள ஒருவர், ரைட், வசதியும் ஆசையும் உள்ள ஒருவர் திருமணம் முடிக்காவிட்டால் தனது கற்பை பாதுகாத்து கொள்ள முடியாத நிலை ஏற்படும். தனது கற்பை பாதுகாத்து கொள்ள முடியாத நிலை ஏற்படும் என பயந்தால் அவர் நிகாஹ் செய்வது. நிகாஹ்னா திருமணம். வாஜிபா, மக்ரூஹா, ஹராமா, முஸ்தஹப்பா? வெரி குட், ஓகே. 54வதுக்கு வந்து உண்டா வாஜிப் வழங்கினா, வசதியும் மீக்குது ஆசையும் மீக்குது. அவர் திருமணம் முடிக்காம இருந்தா அவரு பாவத்தில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பு மிக அதிகமாகவே இருக்குது என்ற நிலை ஏற்படுமாக இருந்தால், அவ்வாறு அவர் பயந்தால் தனது கற்பை பாதுகாத்துக் கொள்வதற்காக அவர் திருமணம் முடிப்பது வாஜிப் ஆகும், சரியா, கட்டாயம் ஆகும். ஓகே, அடுத்த பாருங்கோ. பின்வருவோருள் மணப்பெண்ணுக்கு வழியாக வர மிகவும் தகுதியுள்ளவர் யாரு? பின்வருவோர்ல மணப்பெண்ணுக்கு வழியாக வர மிகவும் தகுதியுள்ளவர், அதாவது உடன் பிறந்த சகோதரனா, மணமகளின் தந்தை, காவி தந்தையின் உடன் பிறந்த சகோதரன், யாரு வரும்? 55க்கு, 55க்கு மூணா? மூணு அல்ல, ஓகே, ரெண்டு. ஓகே, மணமகளின் தந்தை, அதாவது மணப்பெண்ணின் தந்தை, மணமகளின் தந்தை. சரியா, தந்தை இருக்கின்ற போது சகோதரனோ அல்லது தந்தையின் உடன் பிறந்த சகோதரனோ யாரும் வர வேண்டிய அவசியம் இல்ல. விளங்கினா உங்களுக்கு, முதல்ல தந்தை இருந்தா தந்தை தான் வரணும், தந்தை இல்லாட்டி தந்தையின் தந்தை அப்பா, ஓகே, அவர் வரலாம். அவரும் இல்லாட்டி தான் யார் வரணும்? உடன் பிறந்த சகோதரன் வரணும். உடன் பிறந்த சகோதரன் இல்லாத சந்தர்ப்பத்துல தான் தந்தை வழி சகோதரன் வாரது. சரியா, அப்படி என்ற அந்த உறவு முறை போற. அப்ப இந்த கேள்வியில நீங்க விளங்கிக் கொள்ளுங்க, இந்த 4 பேரும் வழியாக வரக்கூடியவர்கள் தான், ஆனா இந்த 4 பேர்லையும் மிகவும் தகுதியுள்ளவர் யார் என்றுதான் கேள்வி. அந்த வகையில மணமகளின் தந்தை தான் விடையாக வரும். ஓகே, மணமகளின் தந்தை, சரியா, மணமகளின் தந்தை. அடுத்த பாருங்கோ, பின்வருவனவற்றுள் வழிகாரருக்கு இருக்க வேண்டிய தகுதி அல்லாதது. தகுதி அல்லாதது, சரியா, ஆணாயிருத்தல், புத்தி சுயாதீனமுடையவராயிருத்தல், பருவமடைந்திருத்தல், நிக்காஹ் செய்யப்படும் ஒப்பந்தத்தின் மொழியை தெரிந்திருத்தல். சரியா, இப்ப நிக்காஹ் வந்து ஒரு ஒப்பந்தம் தானே, திருமணம் என்பது ஒரு பலமான ஒரு ஒப்பந்தம். சரியா, அப்ப அந்த ஒப்பந்தம் செய்யப்படுகின்ற மொழி இருக்கின்றது, தமிழா, ஆங்கிலமா, சிங்களமா, அரபா, அப்படி ஒரு மொழி ஒன்று இருக்குது. அந்த மொழியை வந்து நிக்கா தெரிந்திருக்கணுமா, வழிகார தெரிந்திருக்கணுமான்றதுதான் கேள்வி. எஸ் ஓகே, அப்ப அல்லாததுன்னா 4வதுதான் விட. சரியா, இதுதான் விடையா. நிக்கா செய்யப்படும் ஒப்பந்தத்தின் மொழியை தெரிந்திருத்தல் என்பது வழிக்குரிய நிபந்தனை அல்ல, வழிக்குரிய தகுதி அல்ல. விளங்கினா, வழிகாரதுக்கு இருக்க வேண்டிய தகுதி என்னன்னு சொன்னா, இதில் இருக்கிறதோட ஆணா இருக்க வேண்டும், புத்தி சுயாதீனம் உள்ளவராக இருக்க வேண்டும், பருவமடைந்திருக்க வேண்டும், முஸ்லிமாக இருக்க வேண்டும், அதே போல சுதந்திரமானவராக இருக்க வேண்டும். இந்த 5 நிபந்தனைகளோட 6வது நெறி தவறாதவராகவும் பெரும் பாவங்களில் ஈடுபடாதவராகவும் இருக்க வேண்டும். சரியா, இவற்றோடு இன்னும் 2 நிபந்தனைகள் இருக்குது, அது வழிகாரருக்குரியதல்ல, சாஹிதுக்குரியது, சாட்சியாளர்களுக்குரியது. அது தான் என்ன? நிக்காஹின் போது செய்யப்படும் ஒப்பந்தத்தின் மொழியை தெரிந்திருக்க வேண்டும். யாருக்கு? சாஹிதுக்கு. விளங்கினா, நிக்காஹின் போது செய்யப்படுகின்ற ஒப்பந்தம் இருக்கிற இல்லையா, அந்த ஒப்பந்தத்தின் மொழியை தெரிந்திருக்க வேண்டும். எனவேதான் பள்ளி வாயில்கள்ல, மஸ்ஜிதுகள்ல அந்த நிக்காஹ் ஒப்பந்தம் செய்கின்ற போது ஒரு ஒரு ஆலிம் ஒன்று முன் வந்து செய்து வைப்பார். அவர் என்ன செய்வார்? அரபால சொல்லி கொடுத்து விட்டு அதன் பிறகு அதன் மொழிபெயர்ப்பையும் சொல்லி காட்டுவார். ஓகே, அங்கு நிற்கிற சாட்சியாளரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக, அது ஒரு தகுதி, கட்டாயம் தெரிந்திருக்க வேண்டும். அதே போல சாட்சியாளருக்கு இருக்க வேண்டிய இன்னும் ஒரு முக்கியமான நிபந்தனை
தகுதி என்னன்னு சொன்னா, அவருக்குரிய பேச்சு கேள்வி பார்வை இந்த முதலிய புலன்கள். இந்த புலன் பேச்சு கேள்வி, கேள்வி என்பது அந்த கேட்கிறதா கேட்கிறது, அடுத்தது பார்வை, இவையெல்லாம் குறைபாடற்றதாக இருக்க வேண்டும். அப்ப 6 வார ரெண்டு பேருக்கும் பொதுவாக, சரி 6 விஷயங்கள் வார சாஹிதுக்கும் மலிக்கும் பொதுவாக. வலி என்றால் அவளுக்கு தெரியும், ஓகே, அதாவது மணப்பெண்ணின் பாதுகாவலரைத்தான் நாங்கள் வலி என்று சொல்றது. சாஹித் என்பது யாரு? சாஹித் என்பது அந்த ஒப்பந்தத்தின் போது சாட்சியாக வரக்கூடிய இருவரையும் நாங்கள் சாஹிதன்னு சொல்றது, சரியா? சாஹிதானி, சாஹிதேனி, ஓகே. அப்ப ரெண்டு பேருக்கும் உள்ள பொதுவான தகுதிகள் ஆதி ஆரிக்குது. முஸ்லிமாக இருத்தல், ஆணா இருத்தல், சுதந்திரமானவராக இருத்தல், பருவமடைந்திருத்தல், புத்தி சுயாதீனமுடையவராக இருத்தல், நெறி தவறாதவராக, பெரும்பாவங்களில் ஈடுபடாதவராக இருத்தல், இவற்றோடு சாட்சியாளருக்கு 2 நிபந்தனை வார நிக்காஹின் போது செய்யப்படுகின்ற ஒப்பந்தத்தின் மொழியை தெரிந்திருத்தல், அடுத்தது புலன்கள் குறைபாடற்றவராக இருத்தல், குறிப்பாக பேச்சு கேள்வி பார்வை போன்ற புலன்கள் குறைபாடற்றவராக இருத்தல். ஓகே, சரி, ஓகே. நாங்கள் 56 வினாக்களை பார்த்தோம், அடுத்து 57வது. ரைட், ஓகே, விட வந்துட்டு, சரியா? இபாதத்துகளை முறிக்கின்ற காரியங்கள் எனப்படும் எவ்வாறு அழைக்கப்படும்? முபித்திலாத், ஓகே, முபித்திலாத் என்று அழைக்கப்படும். வெரி குட், ஓகே, முபித்திலாத்கள் என்று அழைக்கப்படும். இப்ப நான் ஒரு பேப்பர் ஒன்றை கண்டேன், அந்த பேப்பர்ல பாத்தில் என்று சொல்ல போட்டிருந்தேன், சரியா? பாத்தில் என்றாலும் கருத்து முறிக்கும் என்பதுதான் கருத்து, பாத்திலாக்கும் என்றால் முறிக்கும் என்றதான் கருத்து. ஆனா பாத்தில் என்று சொல்ல விட பொருத்தம் என்னென்றால் முபித்திலாத், முபித்திலாத் என்பதுதான் மிக பொருத்தமாக இருக்கும், சரியா? ரைட், முபித்திலாத், முபித்திலாத்து சலாத் தொழுகையை முறிக்கின்ற காரியங்கள், முபித்திலாத்துல் வுலு வுலுவை முறிக்கின்ற காரியங்கள், முபித்திலாத்து சௌம் நோன்பை முறிக்கின்ற காரியங்கள், அப்படி வரும். குள்ளத்தேனின் அளவு லீட்டர் ஆகும், எத்தனை லீட்டர் குள்ளத்தேன் அளவு? வெரி குட், 210 லீட்டர், 210 லீட்டர், வெரி குட், தெரிந்தானே, சரியா? ரைட், ஓகே. இப்ப குள்ளத்தேன் அளவை விட கூடுதலாக இருந்தா அந்த நீருக்கு நாங்க என்ன சொல்றது? குள்ளத்தேன் அளவை விட கூடுதலாக இருந்தா, ஓகே, கசீர், ஓகே, மாவும் கசீர். அத்தஹூர் என்பது பொதுவாக சொல்றது சுத்தமான, மிக சுத்தமான நீரைத்தான் நாங்க தஹூர் என்று சொல்றது. தஹூர் என்ற நீரானது இப்ப நீங்க நேத்து படிச்சிருப்பீங்க ஒருவேளை, அதுல வந்து இப்ப குள்ளத்தின் அளவை விட கூடுதலாக இருந்தா கசீர் என்று சொல்ற, அல்லது மாவும் முத்துலக்கன்னு சொல்லையும் அதுக்கு பயன்படுத்துற, குள்ளத்தின் அளவை விட குறைவாக இருந்தா கலீல் என்று சொல்ல பயன்படுத்துற, மாவும் கலீல், சரியா? குள்ளத்தின் அளவை விட குறைவாக உள்ள சுத்தமான நீர், அதாவது மாவும் கலீல, நாங்க ஒரு தேவைக்காக, ஒரு சன்மார்க்க கடமையை நிறைவேற்றுவதற்காக பயன்படுத்தின, உழவு செய்வதற்காகவோ அல்லது நாங்க கடமையான குளிப்புக்காகவோ பயன்படுத்தினு வச்சுக்கொள்ளுங்களே, அந்த நீரை நாங்க, அடுத்த கேள்வி, அதாவது அல்மாவுல் முஸ்தஅமல் என்று சொல்றேன், விளங்கினா? அப்ப அல்மாவுல் முஸ்தஅமல் என்பது பயன்படுத்தப்பட்ட நீரை குறிக்கும், ஓகே, பயன்படுத்தப்பட்ட நீரைத்தான் நாங்க அல்மாவுல் முஸ்தஅமல் என்று சொல்றது. ரைட், 60வது கேள்வியை பாருங்க. காயம் ஏற்பட்டுள்ள உடல் உறுப்புகளுக்கு கட்டுப்போடுதல் எவ்வாறு அழைக்கப்படும்? வெரி குட், ஜபீரத் என்று அழைக்கப்படும், ஜபீரத், ஓகே. 61, நல்லவைகளையும் கெட்டவைகளையும் பிரித்து விளங்கும் விளங்கிக் கொள்ளும் பருவத்தை அரபு மொழியில எவ்வாறு அழைப்பார்? ஓகே, ஓகே, ஜபீரத், சரி, ரைட், அடுத்தது, ஓகே, தம்யீஸ், ஓகே, தம்யீஸ் என்று அழைப்பற, நல்லவைகளையும் கெட்டவைகளையும் பிரித்து விளங்கிக் கொள்ளும் பருவத்தை அரபு மொழியில் நாங்கள் எப்படி அழைக்கிற? தம்யீஸ் என்று அழைக்கிற, சரியா? ரைட், அடுத்து, விண்ணுலகில் வைத்து கடமையாக்கப்பட்ட கடமை என்ன? கடமையாக்கப்பட்ட கடமை என்றால் வணக்கம், அந்த இபாதத் கடமை, ஓகே, அது எல்லாருக்கும் தெரியும், தொழுகையா, ஏனெங்க எல்லா வணக்கங்களும் வணக்க வழிபாடுகளும் பூமியில் வைத்து கடமையாக்கப்பட்டன, ஆனா தொழுகை மாத்திரம் மின்னுலகில் வைத்து கடமையாக்கப்பட்டது. சரி, இந்த கேள்வி ரெண்டும் அடிக்கடி எல்லாருக்கும் மாறுது, அதாவது கடைசி அத்தஹையாத்துல உட்காரக்கூடிய முறைய வந்து நாங்கள் எவ்வாறு அழைக்கிறோம்? கடைசி அத்தஹையாத்துல உட்காருகின்ற முறைய, வெரி குட், தவார் ருக், ஓகே, இறுதி இருப்பு என்று சொல்லுவோம். மேலும் கடைசி அத்தஹையாத்துல
உட்காருகின்ற ஒரு முறை ஒன்று இருக்குது. அந்த முறைக்கு நாங்கள் சொல்றது தவாருக்குன்னு சொல்றேன். ஓகே, அப்ப இந்த கேள்விக்கு இரண்டு ரகாத்துகளுக்கு மேற்பட்ட தொழுகையில முதலாம் அத்தஹியாத்துல அமரும் முறை எவ்வாறு அழைக்கப்படும்? இஃப்திராஸ். வெரி குட், வெரி குட். ஓகே, இஃப்திராஸ். அது ரெண்டே மாத்திக்கொள்ளவா நம்ம? இஃப்திராஸ் என்பது இப்ப ரெண்டு அத்தஹியாத்துல முதலாவது அத்தஹியாத்துல இருக்கின்ற முறை மட்டும் தான் இஃப்திராஸ் என்பதல்ல. இப்ப நாங்க வந்து ரெண்டு சஜிதாக்களுக்கு இடையில உட்காரு இல்லையா, இப்ப நாங்க முதலாவது சஜிதா செஞ்சு அப்புறம் நாங்க கொஞ்ச நேரம் உட்காரு, அந்த டைம்லயும் நாங்க உட்காரு முறை வந்து இஃப்திராசுடைய முறை தான். ரைட், ஓகே. அப்ப முதலாவது அத்தஹியாத்துல நாங்க உட்காருகின்ற முறையும் இஃப்திராசுடைய முறை தான். ரைட், ஆனா கடைசி அத்தஹியாத்துல அல்லது இறுதி அத்தஹியாத்துல நாங்க உட்காருகின்ற முறை என்னன்னு சொன்னா தவாருக் முறை என்று அழைப்போம். சரியா? அப்ப இது ரெண்டே கொஞ்சம் மாத்தி கொள்ளாம ஞாபகம் வச்சுக்கொள்ள பாருங்க இன்ஷால்லா. ரைட், அடுத்த பாருங்க. ஒரு பொருளுக்கு ஜகாத்தை விதியாக்கும் குறைந்தபட்ச அளவு அது எவ்வாறு நாங்கள் அழைக்கிறது? நிசாப். வெரி குட். ஓகே, ரெண்டரை அல்ல, ரெண்டரை வீதம் அப்படி என்றதல்ல, விட சரியா புள்ளகள். நிசாப் அதாவது ஒரு பொருள் இருக்குது, உதாரணமாக உங்களுக்கிட்ட வந்து ஏதோ ஒரு ஆடாக இருக்கலாம், மாடாக இருக்கலாம், ஒட்டகமாக இருக்கலாம், தங்கமாக இருக்கலாம், வெள்ளியாக இருக்கலாம், சரியா, தானியங்களாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு தொண்டு இருக்குது. உங்களுக்கு இருக்கிறன்றதுக்காக வேண்டி ஜகாத் கடமையாகுமான்னு கேட்டா இல்லை. ஓகே, உங்களோட கையில ஒரு 10 ஆடுகள் இருக்கின்றன என்று வச்சா ஜகாத் கடமையான்னு கேட்டா இல்லை. ஜகாத்தை விதியாக்க கூடிய குறைந்தபட்ச அளவு உங்களோட கையில ஒரு வருஷம் பூர்த்தியாக இருக்கணும். விளங்கினா? ஜகாத்தை விதியாக்க கூடிய குறைந்தபட்ச அளவு உங்களோட கையில இருக்கணும். அந்த குறைந்தபட்ச அளவை தான் நாங்க சொல்றது சரியா நிசாப்னு சொல்றேன். நிசாப், ஓகே, நிசாப்னு சொல்றத வழங்கினா உங்களுக்கு நிசாப் என்று சொல்றோம். ஓகே, ரைட். 61, 61க்கு தம்யீஸ். தம்யீஸ் அதாவது நல்லவைகளையும் கெட்டவைகளையும் பிரித்து விளங்கிக் கொள்ளும் பருவத்தை நாங்க அரபு மொழியில தம்யீஸ் என்று சொல்லுவோம். சரியா? ரைட். 63வதுக்கு வந்து கடைசி அத்தஹியாத்து உட்காருகின்ற முறையை நாங்க நீங்க நோட் பண்ணிக்கொள்ளுங்க, தவாருக், தவாருக் என்று அழைக்கப்படும். 64வது வந்து இரண்டு ரகாத்துகளுக்கு மேற்பட்ட தொழுகையில முதலாம் அத்தஹியாத்துல அமரும் முறை. உதாரணமாக நாங்க ஜொஹர் தொழுகிறண்டா ரெண்டு ரக்காத்துகளை முடிச்சுட்டு நாங்க உட்காரக்கூடிய அந்த முறை. ரைட், அந்த ஒரு முறை ஒன்று இருக்குது, அந்த முறைக்கு நாங்க சொல்றது இஃப்திராஸ் என்று சொல்றோம். இஃப்திராஸ் என்று அழைக்கப்படும். அதே போல ஒரு பொருளுக்கு ஜகாத்தை விதியாக்கும் குறைந்தபட்ச அளவு நிசாப் என்று அழைக்கப்படும். நிசாப் என்று அழைக்கப்படும். சரியா? ரைட், ஓகே, ஓகே. அடுத்த பாருங்க, சௌமுல் கஃபாரா எனப்படுவது என்ன? ஓகே, வெரி குட். குற்றப்பரிகார நோன்பு. சரியா, சௌமுல் கஃபாரா எனப்படுவது என்ன? குற்றப்பரிகார நோன்பு. அப்படி கேள்விப்பட்டிருக்கிறீங்களா, சௌமுல் கஃபாரா குற்றப்பரிகார நோன்பு என்றது? இப்ப நோன்பிட வகைகள் இருக்குது இல்லையா, பரலான நோன்பு, சுன்னத்தான நோன்பு இருக்குது. சரியா, பரலான நோன்புல வாரது என்ன? ரமலான் மாத நோன்பும் நேர்ச்சை நோன்பும் வார. அதுல சோமு கஃபாரா என்பது குற்றப்பரிகார நோன்பு. உதாரணமாக ஒருவர் சத்தியத்தை முறித்தால் அதுக்கு குற்றப்பரிகாரமாக பிடிக்கிற நோன்பை நாங்க வந்து குற்றப்பரிகார நோன்பு சோமு கஃபாரான்னு சொல்றோம். அதே போல ஹஜ்ஜிட வாஜிபுகள்ல யாராவது எதையாவது விட்டு விட்டாலும் நோன்பு நோக்க வேண்டும். சரியா, அதுல ஆப்ஷன் இருக்குது, இதை செய்ய இல்லாட்டி இதை செய்யுங்க அப்படி என்று. அப்ப நோன்பும் ஒரு ஒப்ஷன் தான், நோன்பும் ஒரு தெரிவு. ஒரு குறிப்பிட்ட ஒன்றை செய்ய இல்லாட்டி இன்னொன்றை செய்வதற்கான தெரிவு தான் நோன்பு. அப்ப சோமு கஃபாரா, சோமனா நோன்பு தானே, சோமன்னா நோன்பு, கஃபாரான குற்றப்பரிகாரம். அப்ப சோமுல் கஃபாரா எனப்படுவது குற்றப்பரிகார நோன்பை குறிக்கும். ஓகே, ரைட். அடுத்து நான் ஏற்கனவே கேட்டது தான் என்னென்றா, சரியா, ஐயாமு பீல் என்பது ஒவ்வொரு மாதத்திலும் ஆம் பிறைகளில் நோக்கப்படும் சுண்ணத்தான நோன்பாகும். அது நீங்க சொன்னீங்க, 13, 14, 15ஆம் பிறைகளில் நோக்கப்படும் சுண்ணத்தான நோன்பாகும். சரியா, ரைட், ஓகே, ரைட். கொஞ்சம் பாருங்களேன், 57க்கு இபாதத்துகளை முறிக்கின்ற காரியங்கள் முபித்திலாத் என்று அழைக்கப்படும். 57, 59க்கு அல்மாவுல் முஸ்தஅமல் எனப்படுவது பயன்படுத்தப்பட்ட நீரை குறிக்கும்.
ஓகே, சில பேர் பாவி தண்ணீர்ன்னு சொன்னீங்க, பிரச்சனை இல்லை. பாவி தண்ணீர் அல்லது பயன்படுத்தப்பட்ட நீர் ரெண்டும் உண்டு. 61 நான் சொன்னேன், தம்யூஸ் நல்லவைகளையும் கெட்டவைகளையும் பிரித்து விளங்கி கொள்ளும் பருவத்தை அரபு மொழியில தம்யூஸ் என்று சொல்லுவாங்க. சரியா? ரைட், ஓகே ஓகே. 59 ரைட்டா? இப்ப நான் சொல்லிட்டேன் தானே, ரைட் ஓகே. 63க்கு தவறுக்க, ரைட் ஓகே. நாங்கள் அடுத்த பகுதி போவோம். ரைட், சஃபா மர்வாவுக்கு இடையிலான தொங்கோட்டம் என அழைக்கப்படும். நான் இப்ப சொல்லி தந்ததுன்னா 68வது என்ன? 68வது சாயு. ஓகே, சாயி சாயு, சரியா? அரபால நீங்கள் எழுத ரெண்டாலும் பிரச்சனை இல்லை. சாயு வந்து சீன் ஐன் யா சாயு அல்லது சாயி, ரைட், சாயி அல்லது சஹியு, இந்த அதை போட்டிருக்க வேணும். சஹியு பிரச்சனை இல்லை, விட வந்தா சரி. சஃபா மர்வாவுக்கு இடையிலான தொங்கோட்டம் சஹியு என்று அழைக்கப்படும். ஓகே, அடுத்தது வசியத் செய்வதற்கு அனுமதிக்கப்பட்ட தொகை எத்தனை? வசியத் செய்வதற்கு அனுமதிக்கப்பட்ட தொகை எத்தனை? வெரி குட், 1/3. 1/3க்கு மேலதிகமாக என்ன செய்யலாது? வசியத் செய்ய முடியாது. ஓகே, ரைட். அரபிக்கால் எழுதலாம், பிரச்சனை இல்லையா? அரபிக்கால நீங்க விடை எழுதலாம். ஓகே, அடுத்து பாருங்க. 70வது, எனது மகளை உங்களுக்கு நான் நிக்காஹ் செய்து தந்து விட்டேன். எனது மகளை உங்களுக்கு நிக்காஹ் செய்து தந்து விட்டேன் என்று வலிகாரர் அதாவது மணமகளின் பொறுப்பாளர் தன் மகளை மணமகனுக்கு ஒப்படைப்பது எவ்வாறு அழைக்கப்படும்? எவ்வாறு அழைக்கப்படும்? ஈஜாப். வெரி குட், ஈஜாப். சரியா? அகத் அல்ல, அகத் அல்ல, அகதன்னா ஒப்பந்தம், உடன்படிக்கை. சரியா? இப்ப அகதுன் நிக்காஹன்றா திருமண ஒப்பந்தம், திருமண உடன்படிக்கை என்ற கருத்துல வரும். இந்த இடத்துல விட வந்து ஈஜாப், ஈஜாப் என்ற கருத்துல வரும். கபூல் அல்ல, கபூல் என்பது என்ன? ஏற்றுக்கொள்றது. இப்ப மணமகளை நான் உங்களுக்கு மணமுடித்து தந்து விட்டேன், நிக்காஹ் செய்து தந்து விட்டேன் என்று வலிகாரர் சொன்னா அதுக்கு நாங்க ஈஜாப் என்று சொல்றேன். சரியா? கபூல் என்பது என்ன சொன்னா அந்த மணமகன் என்ன செய்யணும்? ஏற்றுக்கொண்டேன், கபில் து நிக்காஹா வத்த ஸ்வீஜஹா அண்டு வரும், ரைட். அவளை நான் திருமணம் முடிக்க நான் ஏற்றுக்கொண்டேன், நான் அங்கீகரிக்கிறேன் என்று வாரே தான் கபூல். ஓகே, அப்ப கபூல் என்பது பொறுப்பேற்றல் என்றும் ஈஜாப் என்பது ஒப்படைத்தல் என்ற கருத்திலையும் வரும். ஓகே, இப்ப ஈஜா பண்டா பாருங்க, ஈஜா பண்டா என்ன கருத்து? ஒப்படைத்தல். சரியா? ஈஜா பண்ணா கருத்து ஒப்படைத்தல். ஓகே, ஒப்படைத்தல். கபூல் அண்டா கருத்து என்ன கருத்து? ஏற்றுக்கொள்ளல். கபூல் அண்டா கருத்து ஏற்றுக்கொள்ளல். யார் ஏற்றுக்கொள்றது? மணமகன் ஏற்றுக்கொள்றது. ஓகே, அதாவது உங்களை தெரியும் நிக்காஹல ஷரத்துகள் இருக்குது. சரியா? மணமகன் மணமகள் அவங்க ரெண்டு பேரும் கட்டாயம் இருக்கணும். அடுத்தது ஈஜாப் கபூல், ஒப்படைக்கிறதும் ஏற்றுக்கொள்றதும் அங்கு இருக்கணும். அப்புறம் மணப்பெண்ணின் வழி, அதான் நாங்கள் இப்ப பார்த்தோம். அடுத்த ஷாஹித், சாட்சியாளர்கள் ரெண்டு பேர் இருக்கணும், ரைட். அடுத்தது இன்னொரு ஷரத்து ஒன்று இருக்குது, என்னன்னா ரெண்டு பேருமோ ரெண்டு பேர்ல ஒருத்தரோ திருமணத்துக்கு தடையாக இல்லாதிருக்க, திருமணத்துக்கு தடையாக இருக்கின்ற காரணங்கள் இல்லாதிருத்தல். உலகின் அவளுக்கு ரெண்டு பேருமோ ரெண்டு பேர்ல ஒருவரோ திருமணத்துக்கு தடையாக இருக்கின்ற காரணங்கள் எதுவுமே இல்லாது இருக்க வேண்டும். உதாரணமாக ஒருவர் முஸ்லீமாக இருந்து கொண்டு மற்றொருவர் இன்னொரு மதத்தை சேர்ந்தவராக இருக்க கூடாது, இருக்க முடியாது. ஓகே, அல்லது பால் குட்டி உறவு முறையில மஹ்ரமாக இருக்க கூடாது. இவ்வாறு அந்த திருமணம் முடிப்பதற்கு தடையாக இருக்கின்ற காரணங்கள் எதுவும் இல்லாது இருக்க வேண்டும். சரியா? இந்த நிக்காக இதெல்லாம் நிக்காகுடைய ஷரத்துகள். அவர் மணமகன் எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும், மணமகள் எப்படிப்பட்டவளாக இருக்க வேண்டும் என்பது சம்பந்தமாக விரிவாக சொல்லப்பட்டிருக்குது. சரியா? ஓகே, இந்த இடத்துல நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்ப ரைட், மணமகன், சரியா, இப்ப மணமகளை தனதாக்கி கொள்வதற்காக வேண்டி கொடுக்கின்ற அந்த நன்கொடை, அதுக்கு நாங்க எப்படி சொல்றது? சொல்லுங்க பாக்க. மணமகன், வெரி குட், மகர, மகர், மகர குறிக்கிற இன்னொரு பேருண்டு மீக்குது. அது யாருக்காக தெரியுமா? மகர குறிக்கிற இன்னொரு பேரும் மீக்குது. என்ன? சதுகாத். ஓகே, சதுகாத் என்று சொல்லப்படுமா? சதுகாத், ரைட், சதாக். ஓகே, சதாக் அல்லது சதுகாத். ஓகே, ஹிபத்தன்னா நன்கொடை அல்ல, சதா சதாக் அல்லது சதுகாத் என்ற சொல்ல பயன்படுத்தினா சரியா? ரைட், ஓகே. அதே போல உங்களுக்கு தெரியும் அந்த வலிமா என்பது, அது உங்களுக்கு தெரியும் விருந்து. ஓகே, சரி. அப்ப நாங்க
கிட்டத்தட்ட 70 கேள்விகளை பார்த்தோம். சரியா, 68வது 68வது வந்து ஹஜ் கடமையின் போது, சரியா, அல்லது உம்ராவின் போது சஃபா என்ற மலை குன்றுக்கும் மர்வா என்ற மலை குன்றுக்கும் இடையில தொங்கோட்டம் ஓடணும். சரியா, தொங்கோட்டம், அதாவது இங்கிருந்து அங்க போற, அங்கிருந்து இங்க வர, இவ்வாறு மாறி மாறி தொங்கோட்டம் ஓடுறத அரபு மொழியில எப்படி சொல்றது என்றுதான் 68வது கேள்வி. அப்ப 68வது கேள்விக்கு விட வந்து சாயு என்று அழைக்கப்படும். சரியா, சாயு என்று அழைக்கப்படும். விளங்கினா? இன்ன சஃபா வல் மர்வத்தம் இல்லான்னு குர்ஆன்ல வருது, ரைட்? அதே போல சாயு என்று சொல்லும் வாரோ தெரியல, பார்க்கணும் எப்படியோ சாயு. நான் இத எழுதி காட்டவா? ரைட், சாயு, ரைட், சாயு என்று அழைக்கப்படும். அரபால இப்படி எழுதலாம், எப்படி? ரைட், சாயு, ரைட், சாயு என்று அழைக்கப்படும். சரியா, ரைட். அடுத்து வேற என்ன டவுட் இருக்குது? 68, 69 வந்து 3/1. வசிய செய்வதற்கு அனுமதிக்கப்பட்ட தொகை வந்து 3/1. சரியா, மரணிப்பவர் வந்து தன்னுடைய முழு சொத்தையுமே வசிய செய்து விட்டு மரணித்தால் தனக்கு பின்னால வரக்கூடிய தன்னுடைய வாரிசுகள் என்ன செய்வார்கள்? கஷ்டப்படுவார்கள். இப்ப உதாரணமாக ஒருவர் விரும்பலாம், எனக்கு பிறகு என் குடும்பத்துல இந்த ஃபெட்டப்பாகி சொல்ற யாருமே என் சொத்துல பங்கெடுக்கலாது, யாருக்கும் பங்கு இல்லை, எல்லாத்தையும் நான் என்ன செய்யறேன், இந்த பள்ளிக்கோ அல்லது மதரசாவுக்கோ அல்லது பாடசாலைக்கோ நான் வக்ஃபு செய்யறேன் என்று சொல்லிட்டு முழு சொத்தையும் வசிய செய்யணுமா? அப்படி செய்ய இயலாது, அதாவது வக்ஃபு செய்யுமாறு வசிய செய்ய இயலாது, ரைட்? 3/1 மாத்திரம்தான் என்ன செய்யலாம், வசிய செய்யலாம். அப்ப 3/1 வரும். ஓகே, ஓகே. 65வது வந்து ஒரு பொருளுக்கு சக்காத்து விதியாக்கும் குறைந்தபட்ச அளவு நிசாப் என்று அழைக்கப்படுமா? நிசாப் என்று அழைக்கப்படும். லியான் என்ற கருத்து சபித்தல். ஓகே, இப்ப உதாரணமாக திருமணம் முடித்த ரெண்டு பேர், அதாவது கணவனோ மனைவியோ ரெண்டு பேர்ல ஒருவர் மற்றவர் மீது விபச்சார குற்றத்தை சுமத்தி, சரியா, அதன் பின்னர் என்ன செய்யறது, விபச்சாரத்தை குற்றத்தை சுமத்தினாலே அக்னா விவாகரத்து இடம்பெற்று விடும். அப்ப நான் சொன்னது உண்மை என்று சொல்லி சத்தியம் செஞ்சு கொண்டு அக்னிருந்து பிரியிற, விளங்கினா, ரெண்டு பேரும் பிரியிற, அதைத்தான் நாங்கள் லியான் என்று சொல்றது. சரியா, லியான் என்பது அதைத்தான் குறிக்குதா? ரைட். அடுத்தது ஓகே, 42க்கு ஓகே, அல் இஃப்ராத் தான் விடையா? ரைட், அல் இஃப்ராத், 42க்கு ஓகே. ஓகே, 69, ரைட், 69 நான் விளங்கப்படுத்தினேன், ரைட். ஓகே, 67, சரி, 67வதுக்கு பிறகு 13, 14, 15, 67வதுக்கு, சரியா, ரைட், ஓகே, ரைட், ஓகே. நாங்கள் இப்ப என்ன செய்வோம்னு சொன்னா, 62வதுக்கு வந்து தொழுகைய விண்ணுலகம் என்பது அந்த விண் விண்ணண்டா என்ன, விண்ணுலகம், சரியா, வானுலகம், ரைட், விண்ணுலகத்தில் வைத்து, அதாவது இந்த பூமியில் இல்லை, இந்த பூமியில கடமையாக்கப்பட்ட கடமைகள் தான் நோன்பு சக்காத்து ஹஜ் எல்லாம், ஆனா விண்ணுலகம் அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தன் பக்கம் அழைத்து இந்த மிஅராஜ் பயணத்தில, சரியா, தன் பக்கம் அழைத்து ரசூலுல்லாவுக்கு வழங்கப்பட்ட அந்த அன்பளிப்பு என்னன்னா தொழுகை என்ற கடமை தான். எனவே 62வதுக்கு வந்து தொழுகை தான் வரும். சரியா, ரைட், ஓகே, ரைட். அதோட சரி, இதை பாருங்க, இந்த கேள்விகளை, அதாவது பாஸ் பேப்பர்ல வந்த வினாக்களை, சரியா, ரைட். நாங்க வந்து உங்களுக்கு காலையில, நான் காலையில நினைக்கிறேன் இந்த பேப்பர் அனுப்பியிருந்தா பெரும்பாலானாக்கள் பிரிண்ட் பண்ணி கொண்டு செஞ்சு கொண்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்ப நாங்க பாருங்க, ஏற்கனவே படித்த பாடங்களோட நாங்க செஞ்ச பயிற்சிகளோட ஒப்பிட்டு பாருங்க, எந்த தூரம் இந்த பேப்பர் மிக இலகுவானது என்பதை உங்களுக்கு பார்க்கலாம். சரியா, இது நாங்க முதலாவது பேப்பரை பார்ப்போம், 2011, 2012, ரைட், இந்த பேப்பரை. ஓகே, இதுல நீங்க பாருங்க,
இந்த அறிவுறுத்தல்கள் நான் இப்பதான் பேப்பரை காட்டுறேன். ஒவ்வொரு பகுதியிலும் கொடுக்கப்பட்டுள்ள அறிவுறுத்தலுக்கு அமைஞ்ச விடை எழுதுக. அப்ப மூன்று மணித்தியாலங்களை கொண்ட பேப்பராக ஒரு பேப்பரும் காணப்படும். அதுல பகுதி ஒன்று, பகுதி ரெண்டு, பகுதி மூன்று என்று மூன்று பகுதிகள் காணப்படுகின்றன, ரைட்? அதுல பாருங்க, பகுதி ஒன்றுல இப்பகுதியின் சகல வினாக்களுக்கும் கட்டாயம் விடை எழுதல் வேண்டும். ஓகே, அப்ப நீங்க வந்து அதுல சாய்ஸ் இல்லை, 20 வினாக்கள் இருக்குது. அதுல முதலாவது இலக்கம் போட்டு போட்டு உரோம இலக்கத்துல தான் ஒன்று ரெண்டு மூணு தந்திக்கிறாங்க, சரியா? உங்களுக்கு நீங்க விடைத்தாள விடை எழுதக்குள்ள எப்படி எழுதணும் என்றது உங்களுக்கு நல்ல அனுபவம் இருக்கும். ஓகே, இப்ப ஓலவல் செய்யற புள்ளகள் போக ஓலவல் செஞ்ச புள்ளகள் நிறைய பேர் இருக்கிறாங்க இதுல, சரியா? அந்த வகையில அவங்களுக்கு நிறையவே அனுபவம் இருக்கும். என்னென்றா எப்படி விடை எழுதணும் அண்டு, சரியா? அப்ப பகுதி ஒன்று அண்டு போட்டு இந்த இலக்கம் என்ன இலக்கத்தை அவங்க தந்திக்கிறாங்களோ அதே இலக்கத்தை நாங்களும் பயன்படுத்துறோம். ஒன்று ரெண்டு போட்டு ரெண்டு போட்டு உரோம இலக்கத்துலதான் நாங்க ஒன்று கீழால ஒன்று ரெண்டு எழுதி கொண்டு வரணும். ஓகே, பக்கத்துல பக்கத்துல எழுத வேண்டிய அவசியம் இல்லை, தாள் நிறைய கிடைக்கும், அது பிரச்சனையா இல்லை. விளங்கினா கீழே 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 தான் நீங்க எழுதணும், அழகா இருக்கணும், நீட்டா இருக்கணும். ஓகே, நீங்க திருப்ப கேள்வி எல்லாம் எழுதி கொண்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, சரியா? சுருக்கமான விடை தருக ரெண்டெல்லாம் எழுதி கொண்டு அத்தஹாரத் என்பது மூலம் யாது விளங்குகின்ற ரெண்டு கேள்வி எழுதி அதுக்கு விடை எழுதி ஓடும், அப்படி எந்த தேவையும் இல்லை, சரியா? நான் அதை கட்டாயம் சொல்லியே ஆகணும் என்ற தேவையான கீக்குறன்றதால நான் சொல்லிட்டு போறேன். ஓகே, அப்ப நீங்க குறிப்பிட்ட வினா இலக்கத்தை போட்டு வினா இலக்கத்துக்குரிய விடை எழுதினா சரி, ரைட்? அதுல முதலாவது பாருங்க, அத்தஹாரத் என்பதன் மூலம் யாது விளங்குகின்றீர், என்ன விட வரும் சொல்லுங்க பாக்க. அத்தஹாரத், வெரி குட், சுத்தம், சிம்பிளா சுத்தமா சுத்தம். ஓகே, அத்தஹாரத் என்பது சுத்தத்தை குறிக்கும், ரைட்? ஓகே, ரெண்டாவது பாருங்கோ, அனாதைகளுக்கும் அனர்த்தங்களுக்குள்ளானோருக்கும் உதவி வழங்கல் போன்றன இபாதத்தின் எவ்வகையை சார்ந்ததாகும் சொல்லுங்க. ரெண்டாவது, அனாதைகள் யதீம், அனாதைகளுக்கும் அனர்த்தங்களுக்குள்ளானோருக்கும் உதவி வழங்குறது இபாதத்துடைய எந்த வகையை சார்ந்தது? வெரி குட், என்ன ரெண்டு வகையான விட வந்திருக்கிறது, இபாதத்திட இந்த வகை ஜகாத் அல்ல, ரைட்டிகின எதிர்பார்க்கிறது வந்து ஹுகூகுல் இபாத், சரியா? ஹுகூகுல் இபாதா அல்ல, இபாதா அல்ல, ஹுகூகுல் இபாத் அலைனா, ஹுகூகுல் இபாத், இபாதன்ற அடியார்கள், ஹுகூக்கண்ட கடமைகள், ஹுகூகுல் இபாதன்ற அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், சரியா? அனாதைகளுக்கும் அனர்த்தங்களுக்குள்ளானோருக்கும் உதவி வழங்கல் போன்றன இபாதத்துடைய எந்த வகையை சேருமென்னு சொன்னா ஹுகூகுல் இபாத் என்பதைத்தான் நீங்க எழுத வேண்டி இருக்கும். ஓகே, நீங்க அதை ஃபர்லு கிபாயா என்ற கேட்டகரி கொண்டு வராம அல்லது சுன்னத்துன்னு சொல்லாம ஜகாத்துன்னு சொல்லாம நீங்க தெளிவாக ஹுகூகுல் இபாதன் எழுதினா நல்ல, படைப்பினங்களுக்கு அன்பு காத்தல் என்பது பொருத்தமான விட அல்ல. ஓகே, பொருத்தமான விட அல்ல. ஓகே, அனந்தரம், அனந்தரமா அதெல்லாம் தேவல்ல, ஹுகூகுல் இபாத். ஓகே, இப்ப தொழுகை, நோன்பு, ஹஜ்ஜு போன்ற கடமைகள், திலாவத்து குர்ஆன், குர்ஆன் ஓதுறது, திக்ரு செய்யறது, தஸ்பீஹ் செய்யறது, சரியா? இஸ்திக்பார் செய்யறது, இதெல்லாம் ஹுகூகுல்லா, அல்லாவுக்கு செலுத்த வேண்டிய கடமைகள், சரியா? அல்லாவுக்கு செலுத்த வேண்டிய கடமைகள், ஹுகூகுல் இபாத் என்பது அடியார்களுக்கு செலுத்த வேண்டிய கடமைகள். ஓகே, அந்த வகையில ரெண்டாவது நீங்க ஹுகூகுல் இபாத எழுதினா நல்ல, சரியா? ரைட், அடுத்தது. ஓகே, ஹுகூகுல் இபாத், ரைட், யாராவது டைப் பண்ணணுமோ தெரியா, நீங்க எழுதுங்க, தமிழா எழுதுங்க, ஹுகூகுல் இபாத். ஓகே, ரைட், மூணாவது பாருங்க, கழுகு பருந்து போன்ற கூரிய நகங்களை கொண்ட பறவைகள் அருந்திய பின் மீதமான நீர் பற்றிய இஸ்லாமிய சட்டம் யாது? கழுகு பருந்து, சரியா? இந்த பறவைகள் அனுமதிக்கப்பட்டவை அல்ல. ஓகே, உண்பதற்கு அனுமதிக்கப்பட்டவை அல்ல, வேட்டை நகங்களால், அதாவது நகங்களால் வேட்டையாடும் பிராணிகள் பறவைகள் அனுமதிக்கப்பட்டவை அல்ல. ஆனா கேள்வி கொஞ்சம் சிக்கலாக இருக்குது இல்லையா? ஓகே, எப்படி
கழுகு, பருந்து போன்ற கூரிய நகங்களை கொண்ட பறவைகள் அருந்திய பின் மீதமான நீர் பற்றி இஸ்லாமிய சட்டம் பற்றி நிறைய பேர் சொல்லிக்கிறீங்க. ஆகுமாகும், ஹராம், நஜீஸான நீராகிவிடும். ஓகே, இன்னும் நீரை ஊற்ற வேண்டும். குள்ளத்தின் அளவை அடைவதற்கு அடைய வேண்டும் என்று சொன்னால் ஹராம், நஜீஸ் பயன்படுத்த முடியாது. ஓகே, மவுன் தாகிர். ஓகே சரி, இப்படி நீங்க பல விடயங்களை சொல்லிக்கிறீங்க. ஓகே, இதை நாங்க ரெண்டு வகையா பாக்குறோம். கியாஸ் ஒரு விஷயம் ஒண்ணு, நீங்க மசாதிரு அல் குர்ஆன் அந்த மசாதிரு ஷரியா பாடத்துல படிச்சிருப்பீங்கன்னா, குர்ஆன் சுன்னா இஜ்மா கியாஸ், கியாஸை கொஞ்சம் உங்களுக்கு டீப்பா படிக்க சொன்னாங்க அந்த பாடத்துல. கியாஸ்னா என்ன, ஒப்பிட்டு பாக்குறது சரியா? உண்மையிலே கியாஸ்ல ரெண்டு வகை இருக்குது, கியாஸ் ஜலி, கியாஸ் ஹஃபி என்று ரெண்டு வகை இருக்குது. ரெண்டாவது வகை என்னன்னா கியாஸ் ஹஃபி, நாங்க அதை இஸ்திஹ்சான் என்று சொல்றோம் சரியா? இஸ்திஹ்சான், இது எந்த அளவு தூரம் உங்களுக்கு விலங்கெடுத்து ஒளியலுமா தெரியாது. கண்ணியமான உலமா கழிக்கிறீங்கன்னு சொன்னா கொஞ்சம் நீங்க பாருங்க, இஸ்திஹ்சான். வெரி குட், இஸ்திஹ்சான் அடிப்படையில முடியும். அதாவது நீங்க சில நேரம் ஏலவல் படிச்சு ஏலவல்ல இஸ்லாம் பாடம் படிச்சிருந்தா உங்களுக்கு இதுக்கு லேசா விட கண்டுபிடிக்கலாம். இப்ப நாங்க வந்து கழுகு, பருந்து இந்த இரண்டினுடைய அலகுகளை நாங்க மிருகங்களுடைய வேட்டையாடும் மிருகங்கள் இருக்கிற இல்லையா, மிருகங்களுடைய வாய்களுக்கு ஒப்பிட்டு பார்த்தா அந்த தண்ணீர் கூடாது தான். அப்படி பார்த்தா ஏண்டா, மிருகங்கள் வேட்டையாடுகின்ற பிராணிகள், அதாவது வேட்டையாடுகின்ற மிருகங்கள் இருக்கிறாங்க, உதாரணமா புலி, சிங்கம் போன்ற மிருகங்கள் அருந்திய நீரை பயன்படுத்த முடியாது. ஓகே, அதனோடு நாங்க இந்த கழுகு, பருந்து போன்றவற்றுடைய அழகு, அழகான சொண்டு, அதை ஒப்பிட்டு பார்த்தா உண்மையிலே கூடாது. ஆனா நாங்க என்ன செய்யறது இல்ல, அந்த மிருகங்களுடைய வாயோடு இந்த கழுகு, பருந்து போன்ற பறவைகளோட அழக ஒப்பிடுறது இல்லை. ஏண்டா, அந்த அழகு வந்து நஜீஸானது அல்ல, அந்த அழகு சுத்தமானது. ஓகே, அழகான சொண்ட. ஓகே, அந்த கழுகு, பருந்து போன்ற பிராணிகளுடைய போன்ற பறவைகளுடைய அழகு வந்து என்ன, சுத்தமானது சரியா? எனவே நாங்க இந்த இடத்துல என்ன செய்யறோம்டா, மனிதன் குடித்து விட்டு மீதமாக உள்ள நீர் எப்படி சுத்தமோ, ஏன்னா மனிதன்ட வாய் சுத்தம் தானே, அதே போன்றுதான் கழுகு, பருந்து போன்ற பறவைகள் பயன்படுத்தி விட்டு மீதமாக இருக்கிற நீரை நாங்க வந்து சுத்தம் என்று சொல்றது சரியா? சுத்தம். இப்ப நாங்க இஸ்திஹ்சான் அடிப்படையில இந்த கேள்விக்கு விட எப்படி சொல்றது, சுத்தமானது என்று சொல்ற, நஜீஸ் ஆனது அல்ல. விளங்கினா? ஓகே, அப்ப கழுகு, பருந்து போன்ற கூரிய நகங்களை கொண்ட பறவைகள் அருந்திய பின் மீதமான நீர் பற்றி இஸ்லாமிய சட்டம் என்னன்னு சொன்னா அது சுத்தமானது, ரைட்? ஓகே, உங்களுக்கு உண்மையில நிறைய டவுட் வருமா இந்த இடத்துல? சரியா, நாங்க இன்ஷால்லா கொஞ்சம் விரிவாக இன்னொரு சந்தர்ப்பத்துல பார்ப்போம். நாங்க இப்ப மத்த கேள்வி போவோம். சரியா, ரைட். அஸ்ஸலாமு அலைக்கும் மஹ்லத் தியாரி மினல் முஃமினீன் வல் முஃமினாத் என ஆரம்பிக்கும் துவா ஓதப்படும் சந்தர்ப்பம் என்ன? ஓகே, மண்ணறைகளை தரிசிக்கும் போது ஓதும் துவா சரியா? அஸ்ஸலாமு அலைக்கும் மஹ்லத் தியாரி மினல் முஃமினீன வல் முஃமினாத். ஓகே, அது ஒவ்வொரு மாதிரி வரும். அஸ்ஸலாமு அலைக்கும் தார கௌமி முஃமினீன் வ இன்னா இன்ஷா அல்லாஹு பிகும் லாஹிகூன் யர்ஹமுல்லாஹு அல் முஸ்தக்தமீன மின்னா வல் முஸ்தஅக்ரீன் அஸ்ஸலுல்லாஹு லனா வலக்கும் அல் ஆஃபியா. இப்படியும் துவா கழிக்குது. அது ரிவாயத்துகள் அறிவிப்புகள் வித்தியாசமா வந்திருக்கின்றபடியால ஒவ்வொரு விதமாக வரும். ஆனா எல்லாமே அந்த ஆதாரத்தை பார்த்து நாங்க முடிவெடுத்தா சரி. அப்ப இது வந்து மண்ணறைகளை தரிசிக்கும் போது ஓதும் துவாவாக காணப்படும். ஓகே, அடுத்த பாருங்க, மவுன் கலீல் என்பது எதனை குறிக்கும்? அது உங்களுக்கு தெரியும். இப்ப மவுன் கலீல் என்பது என்ன, குள்ளத்தின் அளவை விட குறைந்த நீர். வெரி குட். ஓகே, குறைவான நீர் என்று சொல்லலாம், 310 லிட்டர் அல்ல, 210 லிட்டர், அல்லது குள்ளத்தின் அளவை விட குறைவான நீர் என்று சொல்லலாம்,
அல்லது குள்ளத்தின் அளவை விட குறைவான சுத்தமான நீர் என்று சொல்லலாம், அல்லது 210 லிட்டரை விட குறைவான நீர் என்று சொல்லலாம், 210 லிட்டரை விட குறைவான சுத்தமான நீர் என்று சொல்லலாம். அதுதான் மாவும் கலீல் என்று சொல்றது. அடுத்து ஆறாவது பாருங்க, பணத்துக்கான ஜகாத்தின் நிசாபினை தங்கத்தின் அடிப்படையில் குறிப்பிடுக. சொல்லுங்க ஆறாவதுக்கு. பணத்துக்கான ஜகாத்தின் நிசாபின் ஜகாத்தின் நிசாபினை தங்கத்தின் அடிப்படையில சொல்லட்டாம். எவ்வளவு இருக்கிறான்? வெரி குட், 85 கிராம். ஓகே, எங்களுக்கிட்ட இருக்கிற பணம் 85 கிராம் தங்கத்துக்கு நிகரான அளவு இருந்தா என்ன செய்யணும்? ஜகாத் கடமையாகும், 2.5 வீதம் கொடுக்கணும். ஓகே, 85 கிராம் தங்கத்தின் பெறுமதிக்கு எங்ககிட்ட கையில பணம் இருக்குமா இருந்தா, சரியா? ரைட், நாங்க என்ன செய்யணும்? 2.5 வீதம் நாங்க ஜகாத்தை கொடுக்கணும். ஓகே ரைட். அடுத்த பாருங்க, தயமும் என்றால் என்ன? சரியா, தயமும் என்றால் என்ன? நான் கொஞ்சம் கொஞ்சம் 2 வரைக்காவது எழுத வேண்டி வருமா? அதாவது விரிவாக எழுதலாம், சுருக்கமாக எழுதலாம், அதை கூட பொருத்திக்குது. எப்படி? நீரை பயன்படுத்த முடியாத போது அதற்கு பதிலாக சுத்தமான மண்ணை பயன்படுத்தி, சரியா, முகம் மற்றும் இரு கைகளையும் மசூ செய்வதை குறிக்கும். ஓகே, நீங்க வேணும்னு எழுதி கொள்ளுங்க. சுருக்கமா நான் சொல்றது என்னென்றா, நீரை பயன்படுத்த முடியாத போது இதில் நீரை பயன்படுத்தலாம். அது ஏதோ ஒரு காரணமாக இருக்கலாம், அந்த காரணம் எல்லாம் விரிவாக எழுத வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா 1 மாசம் கிடைக்குது. ஓகே, நீரை பயன்படுத்த முடியாத போது அதற்கு பதிலாக, சரியா, அதற்கு பதிலாக சுத்தமான மண்ணை பயன்படுத்தி, சுத்தமான மண்ணை பயன்படுத்தி, ஓகே, நீரை பயன்படுத்த முடியாத போது அதற்கு பதிலாக சுத்தமான மண்ணை பயன்படுத்தி முகம் மற்றும் இரு கைகளையும் மசூ செய்வதை குறிக்கும். இது கொஞ்சம் திருத்தமான விடைதான். ஏன்னா முகம் மற்றும் இரு கைகளையும் மசுகு செய்வதை குறிக்கும். மசுகண்டா தடாவுறத, சரியா? ஓகே, இதை விட சுருக்கமாக சொல்லலாம், பிரச்சனை இல்லை, சரியா? மண் ஓகே, நீர் இல்லாத சந்தர்ப்பத்துல மண்ணை கொண்டு செய்யறத நாங்க தாமம் என்று சொல்றது அப்படின்னு விட சொல்றீங்க. நீர் இல்லாத சந்தர்ப்பத்தில் உழவு செய்ய பயன்படுத்தும் சுத்தமான மண், இல்ல இல்ல, நீர் இல்லாத சந்தர்ப்பத்தில் உழவுக்கு பதிலாக நாங்கள் பயன்படுத்தக்கூடிய சுத்தமான மண்ணை தேமம் என்று சொல்றது இல்ல. அந்த கொஞ்சம் அந்த நீங்க கொஞ்சம் நீங்க கொஞ்சம் எப்படி சொல்றது, கொஞ்சம் திருத்தமா எழுதினா நல்ல கேள்விக்கு விட, ஏன்னா குழப்பி விடுற. நீங்க இப்ப சுத்தமான மண் எழுதினா அது தேமம் அல்ல, சரியா? தேமம் என்பது என்னென்றா, நீரை பயன்படுத்த முடியாத போது, நீரை பயன்படுத்தியல, ஒன்று நோய் காரணமாக இருக்கலாம், அல்லது நீர் இல்லாமல் இருக்கலாம், அல்லது குடிப்பதற்கு மாத்திரம்தான் நீர் இருக்கின்றது என்று இருக்கலாம். ஓகே, அப்ப இந்த சந்தர்ப்பங்களை நீரை பயன்படுத்த இயல, உழவு செய்வதற்காகவோ குளிப்பதற்காகவோ பயன்படுத்த இயலாது, கடமையான குளிப்பை குளிப்பதற்காகவோ பயன்படுத்த இயலாது. இப்ப நீரை பயன்படுத்த முடியாத சந்தர்ப்பத்தில நீருக்கு பதிலாக சுத்தமான மண்ணை பயன்படுத்தி, என்ன மண்? சுத்தமான மண்ணை பயன்படுத்தி முகம் மற்றும் இரு கைகளையும் மசு செய்வதைத்தான் நாங்க தயமும் என்று சொல்றது, சரியா? ஓகே, இப்ப யாரோ கேட்டுக்கிறீங்க, பத்தரை பவுன் போடையில வாண்டு. நான் மேலுள்ள கேள்வி என்ன கேள்வி? பணத்துக்கான ஜகாத்தின் நிசாபினை தங்கத்தின் அடிப்படையில் குறிப்பிடுகிறேன் வரக்கொள்ள, எஸ், ஓகே, 85 கிராம் என்று சொல்லுவோம் மேலும், அல்லது 1.5 பவுன் என்று சொல்லுவோம் மேலும். ஓகே ரைட், எச்சந்தர்ப்பத்திலும் நீர் கிடைக்காத போது முகத்தையும் இருக்கைகளையும் மசு செய்வது. எச்சந்தர்ப்ப நீர் கிடைக்காத போதுன்றது மட்டுமல்ல, நீரை பயன்படுத்த முடியாத சந்தர்ப்பம். ஓகே, அப்ப ரெண்டையும் நீங்க சேர்த்தல்தான் மேலும், நீரை பயன்படுத்த, அத்தான் இது இந்த கேள்விக்கான விடைய எவ்வளவு விரிவாக எழுதலும் அவ்வளவு விரிவாக எழுதும் மேலும், பிரச்சனை இல்லை. உதாரணமா, நீரை பயன்படுத்த முடியாத போதோ, அல்லது நீர் இல்லாத சந்தர்ப்பத்திலோ, அல்லது குடிப்பதற்கு மாத்திரம்தான் நீர் இருக்கின்ற சந்தர்ப்பத்திலோ வழங்கினா, சந்தர்ப்பத்திலோ சுத்தமான மண்ணை பயன்படுத்தி முகம் மற்றும் இருக்கைகளையும் மசூ செய்வதை நாங்கள் தயமும் என்று சொல்லலாம், விளங்கினா?
அப்ப உங்களுக்கு விரிவாக எழுத மேலும் சுருக்கமாக எழுத மேலும் சரியா? ரைட். ரைட், ஓகே. ரைட், அப்ப அந்த கேள்வி கிளியரா? தாமும் என்றால் என்ன? அது கிளியர் தானே? ரைட், அடுத்த பாருங்க. எட்டாவது, துல்ஹஜ் 10 இரவில் ஹாஜிகள் புரியும் கடமை என்ன? அரஃபாவில் தரித்தல் அல்ல, அரஃபாவில் தரித்தல் வந்து துல்ஹஜ் மாதம் 9 நாள். ஓகே, முஸ்தலிஃபாவில் தங்குதல சரியா? அது ரெண்டுமாய் வாரம். முஸ்தலிஃபாவில் தங்கிட்டு ஜம்ரத்துல் அகபால 7 கற்களை எறிவதற்காக கற்களை உறக்குற கற்களை எடுக்கிற எல்லாம் வார நீங்க முஸ்தலிஃபாவில் தங்குறது ரெண்டத்தை போட்டா போதும் சரிவா? சரியா, முஸ்தலிஃபால தங்குறது, தரித்தல் அல்ல தங்குறத, அரபால தான் தரிக்கிறது சரியா? அரபாவில் தரித்தல், முஸ்தலிஃபாவில் தங்குதல் சரியா? ஓகே, அப்ப துல்ஹஜ் மாதம் இரவு, துல்ஹஜ் மாதம் 10 நாள் இரவுல ஹஜ்ஜாஜிகள் புரியக்கூடிய கடமை என்னன்னு சொன்னா முஸ்தலிஃபால தங்குறது சரியா? ரைட், ஓகே. அடுத்த, தியத் என்பதன் மூலம் விளங்கிக் கொள்வது யாது? தியத் என்றால் என்ன? தியத், தியத் என்றால் என்ன? தண்டனை அல்ல, நஷ்ட ஈடு. ஓகே, தியத் என்பது நஷ்ட ஈடா? இப்ப உதாரணமாக இஸ்லாமிய சரியத்துடைய இதன்படி இப்ப கிசாஸ் மீக்குது, தியத்து மீக்குது. கிசாஸ் என்றா பழிக்கு பழி வாங்குறது, கிசாஸ் என்ற சொல். தியத் என்பது நஷ்ட ஈடு வாங்குறது சரியா? நஷ்ட ஈடா பெற்றுக்கொள்வது, ரைட், தியத். ஓகே, அடுத்த பாருங்க. காயங்களுக்காக உடல் உறுப்புகளில் இடப்படும் கட்டுக்கள் அரபு மொழியில் எவ்வாறு அழைக்கப்படும்? காயங்களுக்காக நாங்கள் உடல் உறுப்பில் போடக்கூடிய கட்டுக்கள் அரபு மொழியில் எவ்வாறு அழைக்கப்படும்? நாங்கள் ஏற்கனவே பார்த்தது என்ன? ரைட், ஜபீரத்த. ஓகே, அப்ப நாங்க படித்த விஷயங்கள் நிறைய வந்திருக்குது. இந்த துவா வந்து நாங்கள் படிக்கல, சில நேரம் இப்படி துவாக்களும் வரலாம் என்பதைத்தான் இது காட்டுது சரியா? ஏதோ அப்ப நீங்க அதோட வாழ்க்கையோட பரிச்சயமாக இருக்கணும் என்றத அது காட்டுது சரியா? மற்றபடி எல்லா விஷயங்களும் நீங்க படிச்சுதான் இருக்கிறீங்க. ஓகே, ரைட், அடுத்த பாருங்க. இது நாங்க படிச்சதுதான். தொழுகையில துஆவுல் இஃப்திதாஹ் ஓதப்படும் சந்தர்ப்பம் நாங்க பார்த்தோம். இது எத்தனையாவது விட? ரைட், ரைட், முதலாவது விட. ஓகே, வெரி குட். ஓகே, ஆரம்ப தக்பீர் பின் நாங்க துஆவுல் இஃப்திதாஹ் இப்ப நீங்க என்ன செய்யணும்டா? இப்ப 10 எழுதிட்டீங்க தானே? இப்ப அ பகுதி 1 2 போட்டு இந்த இலக்கத்தை போட்டு சரியா? அ ரெண்டு போட்டு நீங்க உரோம இலக்கத்துல 1 2 3 4 5 எண்ணெய் எழுதி கொண்டு வந்து அப்புறம் 10 அப்புறம் அ நீங்க விரும்பினா அடுத்த பக்கத்துல எழுத மேலும் பிரச்சனை இல்லை சரியா? கீழே 2 வரி 3 வரி விட்டு எழுத மேலும் அல்லது அடுத்த பக்கத்துல எழுத மேலும் உங்களுக்கு விருப்பம். அ சரியா, அ ரெண்டு போட்டு இங்க இலக்கத்தை பாருங்க, 11 உரோம இலக்கத்தில் இருக்குது விளையா? ஆண்டு போட்டு திருப்பி நீங்க 1 2 போடாம 11 என்று தான் போடணும் சரியா? ஓகே, அதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஓகே, 11 போட்டு அப்ப விடையை வந்து நீங்க என்ன செய்யணும்? எழுதணும். ரைட், இல்ல பாருங்க கேள்வியா, மிக பொருத்தமான விடையை தெரிவு செய்து அதன் இலக்கத்தை, இலக்கத்தை விடையின் இலக்கத்தை விடைத்தாளில் வினா இலக்கத்துக்கு எதிரே எழுதுக. அப்ப நீங்க உரோம இலக்கத்துல 11 போட்டு நீங்க ஆரம்ப தக்பீரின் பின்னராகும் என்றெல்லாம் எழுத போக வேணாம், டைம் போத போகும் உங்களுக்கு, அதுக்குதான் விளங்குதா? அப்ப 11வது போட்டு நீங்க 1 1 அவ்வளவுதான், ஆரம்ப தக்பீரின் பின்னராகும் என்று எழுத வேண்டிய அவசியம் இல்ல சரியா? ரைட், அடுத்த பாருங்க 12வது. ரைட், உழைப்பிலும் முதலீட்டிலும் கூட்டாக செய்யப்படுகின்ற வியாபாரம் முறை இப்பதான் பார்த்தோம் என்ன? உழைப்பிலும் இல்ல, உழைப்பிலும் முதலீட்டிலும் கூட்டாக செய்யப்படுகின்ற வியாபார முறை. ஓகே, கொஞ்சம் நாங்க அதை அடுத்த கொஞ்சம் அதை வெயிட் பண்ணுங்க, நான் பாக்குறேன். ரைட், அடுத்த பாருங்க. தன் மனைவியை தன் தாய்க்கு ஒப்பிட்டு கூறுவதால் ஏற்படும் தலாக் சொல்லுங்க பாக்க. நாங்க போன வகுப்புல பார்த்தோம், ஞாபகம் இருக்கிறா? தன் மனைவியை தன் தாய்க்கு ஒப்பிட்டு கூறுவதால் ஏற்படும் தலாக்,
எத்தனை 13வது கணா என்ன விட தன் மனைவியை தன் தாய்க்கு ஒப்பிட்டு கூறுவதால் ஏற்படும் தலாக் என்ன கேட்டா நிகார நிகார் நிகாரத்தை நாங்க சொல்லலாம் நிகார் ஓகே ரைட் நிகார் வெரி குட் ஓகே அப்ப நீங்கள் யான் என்னன்னு கேட்டிருந்தீங்க நான் அதை சொல்லி தந்தேன் ஈலாவு என்பது என்ன என்று சொன்னா ஈலாவு என்பது ஒரு கணவன் தன்னுடைய மனைவியை பார்த்து நான் இனிமேல் உன்னுடன் இல்லறவு வாழ்க்கை நடத்த மாட்டேன் ரைட் உறவு கொள்ள மாட்டேன் என்று சொல்லி சத்தியம் செய்ததுதான் ஈலாவு என்ற அதனூடாக நாடவாரது சரியா ஹுல்உ என்பது என்ன கேட்டா ஒரு மனைவி தன்னுடைய கணவனிலிருந்து பெறக்கூடிய தலாக்கை தான் நாங்க ஹுல்உ என்று சொல்றது சரியா தலாக் என்பது ஒரு கணவன் மனைவி கணவன் பெறக்கூடிய விவாகரத்தை நாங்க தலாக் என்று சொல்றது மனைவி தலாக்க அதாவது விவாகரத்தை பெற்றுக்கொள்கின்ற அந்த முறையை நாங்க ஹுல்உன்னு சொல்றது சரியா ஓகே டவுட் இருக்குதா இல்ல ஓகே லியான் லியான் என்றா மகள் லியான் என்பது ஒரு கணவனோ அல்லது மனைவியோ சரியா ஒரு கணவனோ அல்லது மனைவியோ தன்னுடைய கணவனை அல்லது மனைவியை விபச்சாரம் குற்ற சுமத்துற விபச்சார குற்ற சுமத்துற சரியா ரைட் ஓகே விபச்சார குற்ற சுமத்தின பிறகு சத்தியம் செய்யற நான் சொல்றது உண்மை சரியா அப்படி 4 முறை சத்தியம் செய்யற அப்படி நான் ஒருவேளை நான் பொய் சொல்வதாக இருந்தா என் மீது அல்லாஹ் சாபம் உண்டாகட்டும் என்று தனக்குத்தானே சத்தியம் செஞ்சு கொண்டு ரைட் அது பிறகு 2 பேரும் பிரியுற லியான் சத்தத்துல படி 2 பேரும் அது பிறகு சேர்ந்து வாழ இயலாது சரியா விபச்சாரம் குற்ற சுமத்தின பிறகு சேர்ந்து வாழ இயலாது தானே அதனால அந்த விபச்சார குற்ற சுமத்தி சத்தியம் செஞ்சு கொண்டு விவாகரத்து பெறுகின்ற அந்த முறையைத்தான் பிரிஞ்சு போற அந்த முறையைத்தான் நாங்க லியான் என்று சொல்றது ஈலாவு என்று சொல்றது என்னென்றா தன் மனைவிய பார்த்து சொல்ற இனிமே நான் உன்னோடு உறவு கொள்ள மாட்டேன் என்று சொல்லிட்டு சத்தியம் செய்யறது தான் ஈலாவு ரைட் ஓகே ஓகே அடுத்த பாருங்கோ தபஹு செய்ய வேண்டிய பிராணியின் அறுபட வேண்டிய பகுதிகள் என்ன சொல்லுங்க 14வது ரைட் என்ன 14வதுக்கு சொல்லுங்க 14வதுக்கு ரைட் சுவாச குழாயும் கழுத்தும் அல்ல ரைட் சுவாச குழாயும் உணவு குழாயும் அப்ப 14வதுக்கு எத்தனை விட வரும் 3வதா உணவு குழாயும் சுவாச குழாயும் ரைட் உணவு குழாயும் சுவாச குழாயும் மறுபட தபஹு செய்ய வேண்டும் அறுக்க வேண்டும் ரைட் ஓகே சரி 15வது பாருங்கோ இஸ்லாமிய தண்டனை முறைகளுள் இஸ்லாமிய தண்டனை முறைகளுள் 80 கசையடி கொடுப்பட வேண்டிய குற்றச்செயல் எத்தனை 15வதுக்கு ரைட் என்ன பிறர் மீது பழி சுமத்தல் ஆகும் விளங்கினா அவனுக்கு ரைட் மது அருந்துவதற்கு 80 கசையடி இல்ல 40 கசையடி அதோட தாசீர் அடிப்படையிலையும் தண்டனை வழங்கலாம் பொய் சாட்சியம் கூறுவதற்கு அப்படி இந்த இஸ்லாமிய சரியத்துல தண்டனை ஒன்று வரையறுக்கப்படல ஒரு ஹாக்கிம் ஒரு நீதிபதி தீர்மானிப்பாரு தாசீர் அடிப்படையில சில நேரம் தண்டனை கொடுக்கலாம் அவருக்கு விபச்சாரம் புரிவதற்கு உங்களுக்கு தெரியும் அந்த சட்டம் நான் விரிவாக இந்த இடத்துல டிஸ்கஸ் பண்ணல 4வதுதான் விட பிறர் மீது பழி சுமத்துதல் பிறர் மீது பழி சுமத்துல குறிப்பாக விபச்சார குற்றம் சுமத்துறது பழி சுமத்துறன்றது விபச்சார குற்றமா சரியா அபாண்டம் சொல்ற அதுக்குதான் நாங்க 80 கசையடி இஸ்லாமிய சரியத்துல வழங்குறது இஸ்லாமிய சரியத்துல பிறர் மீது விபச்சார குற்றம் சுமத்துறதுக்காகத்தான் 80 கசையடி வழங்கப்படும் சரியா ரைட் ஓகே அடுத்த பாருங்க இதெண்டா லேசான கேள்வி கேட்டான இப்ப ஈய போட்டு நீங்க என்ன செய்யறது இடைவெளிக்கு பொருத்தமான விடையை விடைய மாத்திரம் உமது விடைத்தாளில் உரிய இலக்கத்துக்கு எதிரே எழுதுக அப்ப நீங்க இது பூரணமா எழுதி இடைவெளி எல்லாம் நிரப்பி கொண்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை விடைய மட்டும் நீங்க 16ஆம் இலக்கம் 20ஆம் இலக்கத்துல போட்டு எழுதினா சரி என்ன இருவர் சந்திக்கும் போது கைலாகு செய்தல் முசாஃபஹா எனப்படும் இருவர் சந்திக்கும் போது கைலாகு செய்வது முசாஃபஹா எனப்படும் அதே போல
பிரகட் இந்த இடைவெளியில் என்ன வரும் எனப்படுவது ஒருவரை ஒருவர் கட்டி தழுவுவதை குறிக்கும். என்ன விட வரும்? ஓகே, மொஹானக்கா. சரியா, மொஹானக்கா என்று அழைக்கப்படும். அதாவது கைலாரம் செய்த நாங்க ஒருத்தர சந்திக்கிற நேரம் ரெண்டு பேரும் கையை கொடுத்து நாங்க இதாக்குறத வந்து நாங்க கைலாகம் செய்கிற முசாபஹா என்று சொல்றது. ஒருவரை ஒருவர் கட்டி தழுவுவதை நாங்க மொஹானக்கா என்று சொல்றோம். சரியா? ஓகே, அதே போல இங்க மேல கேட்டுக்கிறீங்க தபுஹ். தபுஹ் என்ற கருத்து அறுத்தல். ஓகே, அறுத்தல. தபுஹ் என்ற கருத்து அறுத்தல் என்ன கருத்துல வருமா? தபுஹு செய்ய வேண்டிய பிராணியின் அறுபட வேண்டிய பகுதி இரண்டா அறுக்கப்பட வேண்டிய பிராணியின். ஓகே, நாங்கள் அறுக்கின்ற பிராணியின் அறுப்பட வேண்டிய பகுதிகள் என்றதான் கருத்து. உணவு குழாயும் சுவாச குழாயும். ஓகே, அடுத்து பாருங்க. ஒரு திருவசனத்தின் கருத்தின்படி நீங்கள் உள்ளவர்களாக ஆவதற்காகவே நோன்பு கடமையாக்கப்பட்டுள்ளது என கூறுகின்றது. என்ன கருத்து வரும்? என்ன என்ன சொல் வரும்? இறையச்சம். ஓகே, குருவால சூரா பக்கரால வருது. யா யுஹல்லதீன ஆமனு குதிப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குதிப அலல் லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். சரியா, உங்கள் முன்னிருந்தவர்களுக்கு விதியாக்கப்பட்டது போன்று உங்களுக்கும் நோன்பு விதியாக்கப்பட்டுள்ளது. ஏன்? லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் தக்வா உள்ளவர்களாக மாற வேண்டும், இரையச்சம் உள்ளவர்களாக ஆக வேண்டும் என்பதற்காகத்தான் நோன்பு உங்கள் மீதும் கடமையாக்கப்பட்டுள்ளது என்று வந்திருக்கிறது. அப்ப இரையச்சம் என்று வரும், அல்லது தக்வா என்று சொல் பயன்படுத்தலாம். சரியா? ரைட். 16வது வந்து முஆனகா. முஆனகா, மு ஆ ந ஆ, முஆனகா. சரி, அடுத்த 18வது பாருங்க. ஓகே, உல்ஹியாவுக்காக அறுக்கப்படும் மாடும் வெள்ளாடும் வருடம் பூர்த்தியாக இருக்க வேண்டும். எத்தனை வருடம் மாடும் வெள்ளாடும்? ரைட், மாடும் வெள்ளாடும் சொல்லுங்க. 2 வருடம். ஓகே, மாடும் வெள்ளாடும் வந்து 2 வருடம் பூர்த்தியாக இருக்க வேண்டும். செம்மறியாடாக இருந்தால் 1 வருடம் பூர்த்தியாக இருந்தால் போதும். செம்மறியாடு 1 வருடம், நீங்க நோட் பண்ணி கொண்டு போங்கள. செம்மறியாடு 1 வருடம், மாடும் வெள்ளாடும். செம்மறியாடல்ல ஏனையாடுகள் வெள்ளாடும் அண்டு வந்தா 2 வருடம், ஒட்டகம் அண்டு வந்தா 5 வருடம். ஒட்டகம் வந்தா 5 வருடம். சரியா? ரைட். ஓகே ஓகே, அடுத்தது என்ன? ஹஜ்ஜின் போது செய்யப்படும் ஹஜ்ஜின் போது குறிக்கும். என்ன வரும்? விட வரும். 19, இஃபாலா. வெரி குட், இஃபாலா. தவாஃபுல் இஃபாலா. வெரி குட். சரியா? ரைட். ஹஜ்ஜின் போது இப்ப நீங்க 3 வகையான தவாஃபுகள் இருக்குது இல்லையா? தவாஃபுல் வதா, தவாஃபுல் இஃபாலா, அடுத்தது தவாஃபுல் குதூம். அப்படி 3 வகையான தவாஃபு அளிக்குது. இந்த இடத்துல தவாஃபுல் இஃபாலா என்பது தான் வாஜிபான தவாஃபை குறிக்கிறது. தவாஃபுல் இஃபாலா, ஹஜ்ஜின் போது செய்யப்படும் தவாஃபுல் இஃபாலா என்பது அல்லது இஃபாலா என்பது வாஜிபான தவாஃபினை குறிக்கும். நீங்க தவாஃபுல் இஃபாலா என்று எழுதுவோம் மேலும், அல்லது இஃபாலா என்று சொல்ல மட்டும் எழுதுவோம் மேலும். இஃபாலா. சரியா? ரைட். ஃபில்லிங் த பிளாங்க்ஸ்ல பிரகட்ல ஆன்சர் தருவாங்களான்னு கேட்டால் நிச்சயமாக இல்லை. சரியா? இப்ப பிரகட்ல வந்து 3 ஆப்ஷன் தந்து அதில் ஒரு விட நீங்க பார்த்து விட எழுதுறது வந்து இல்லை. நீங்க அது பாடமாக்கி இருந்தா தான் உங்களுக்கு எழுதலாம். சரியா? ரைட். ஓகே ரைட். சரியா? தவாஃபுல் இஃபாலா என்பது, சரியா, இந்த ஃபர்லான தவாஃப, தவாஃபுல் இஃபாலா என்பது ஃபர்லானது. வாஜிபான தவாஃபுக்கு வந்து நீங்க எதை எழுதிக்கணும்? தவாஃபுல் வதா. சரியா? தவாஃபுல் வதா அல்லது தவாஃபுல் விதா. ஓகே, சரியா, நான் நோட் பண்ணி கொள்ளல. தவாஃபுல் விதா அது வந்து வாஜிபு. தவாஃபுல் விதா என்பது வாஜிபு.
தவாஃபுல் இஃபாலா என்பது ஃபர்லு. ஓகே, உங்களுக்கு தெரியும் அந்த ஹஜ்ஜில் வந்து ஃபர்லும் மீக்குது வாஜிபும் மீக்குது, சரியா? ரைட், ஃபர்ல ஒன்று மிஸ் ஆகினா ஹஜ்ஜி ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது, அப்படித்தானே? ஃபர்லில் ஒன்று மிஸ் ஆகினா கூட ஹஜ்ஜை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ஆனால் வாஜிபுகளில் ஏதாவது ஒன்று மிஸ் ஆகினா அதற்கு பகரமாக கஃபாரா ஏதாவது கொடுத்தா சரி, சரியா? ரைட், அப்போ தவாஃபுல் இஃபாலா அல்ல வர வேண்டியது, தவாஃபுல் விதா அல்லது வதா. ஓகே, ஹஜ்ஜின் போது செய்யப்படும் தவாஃபுல் வதா என்பது வாஜிபான தவாஃபினை குறிக்கும் என்று வரும். ஓகே, அடுத்த பாருங்க, பிந்திய நேர தொழுகையை முந்திய நேர தொழுகையுடன் ஜம்அன் ஆக தொழுவது பிரயாணிகளுக்கு அனுமதிக்கப்பட்டதாகும். சொல்லுங்க பார்க்க, பிந்திய நேர தொழுகையை முந்திய நேர தொழுகையோடு ஜம்அ என்ன, தக்தீமா தஹீரா? சொல்லுங்க, ஜம்அ தக்தீம், வெரி குட். கஸ்ர் அல்ல, சரியா? கஸ்ரன்னா கருத்து சுருக்கி தொழுதல். நான் உங்களுக்கு சொல்லித்தாரேன், கஸ்ரன்னா சுருக்கி தொழுதல், ஜம்அன்னா சேர்த்து தொழுதல். ஜம்அ வந்து ரெண்டு முறையில தொழலாம், ஒன்று முற்படுத்து சேர்த்து தொழலாம், அடுத்தது பிற்படுத்து சேர்த்து தொழலாம். உதாரணமாக லொஹரை மஸ்ரையும் எடுத்துக்கொண்டா, இவளுக்கு லொஹருடைய நேரத்தை தொழலாம, அசருடைய நேரத்தை தொழுகிறது ஜம்மு தாஹீர். அசர தாங்க லொஹர் டைம்ல தொழுகிறது ஜம்மு தக்தீம், முற்படுத்து சேர்த்து தொழுகிறது. அப்ப பிந்திய நேர தொழுகையை, அதாவது அசர் தொழுகையை, உதாரணமா அசர் தொழுகைய முந்திய நேர தொழுகையுடன், உதாரணமாக லொஹர் தொழுகையோடு, அசர் தொழுகைய லொஹர் தொழுகையோடு ஜம்இ செய்யறது, அதாவது சேர்க்கிறத நாங்க தக்தீமாக, தக்தீமாக தொழுவது, தக்தீமாக தான் வருமா, தக்தீமாக தொழுவது பிரயாணிகளுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிற ஜம்உ தக்தீம், முற்படுத்தி சேர்த்து தொழுதல் ஜம்உ தக்தீம். ஜம்மு தஹீர் என்றா பிற்படுத்தி சேர்த்து தொழுதல், ஜம்மு தஹீர் என்று வரும், சரியா? ரைட், ஓகே, சரி. நான் இதுல 12வது வினாவுக்கு மட்டும் நான் சொல்லல, நான் இன்ஷால்லா உங்களுக்கு இடம் விடையே சொல்றேன். ரைட், அடுத்த பாருங்களா, ரைட், ஓகே, இதுல பாருங்க, ரைட், 2014ஆம் ஆண்டு பேப்பர். இதுல வந்து முதலாவது கேள்வி என்ன என்று சொன்னா, மஹ்ரமிகள் என்பதன் மூலம் யாது விளங்குகின்றீர்? விட தெரியுமாய்க்கும், மஹ்ரமிகள் என்பதன் மூலம் யாது விளங்குகின்றீர், என்ன விட வரும்? ஓகே, ரைட், திருமணம் முடிக்க அனுமதிக்கப்பட்டவர்கள், சரியா? திருமணம் முடிக்க, சாரி, மஹ்ரமிகள் அனுமதிக்கப்படாதவர்கள், திருமணம் முடிக்க அனுமதிக்கப்படாதவர்கள் அஜ்னபிகள் என்று வந்தால்தான் திருமணம் முடிக்க அனுமதிக்கப்பட்டவர்கள் என்று வரும், சரியா? ஓகே, மஹ்ரமிகள் என்பதன் மூலம் யாரு யாது விளங்குகின்றீர் என்று வந்தால், நீங்க கொஞ்சம் அது அப்படியே அழகா எழுதினா சரி, திருமணம் முடிக்க அனுமதிக்கப்படாதவர்கள் என்று எழுதினா மட்டும் போதும், உதாரணம் எல்லாம் எழுத வேண்டிய அவசியமே இல்லை. ரைட், அஜ்னபிகள் என்று வந்தால் திருமணம் முடிக்க அனுமதிக்கப்பட்டவர்கள் என்று எழுதினா சரியா? ரைட், ஓகே, ரைட், அல்லது நீங்க திருமணம் முடிக்க ஹராமானவர்கள் என்று போட்டாலும் சரியா, திருமணம் முடிக்க ஹராமானவர்கள், அதாவது அனுமதிக்கப்படாதவர்கள், ரைட், அந்த கருத்து தான், ஹராமானவர்கள் அதுவும் சரி. ஓகே, திருமண உறவு தடுக்கப்பட்டோர் அதுவும் சரி. ஓகே, ரைட், ரைட், ஓகே. ரெண்டாவது பாருங்கோ, 40 மாடுகளை வைத்திருக்கும் ஒருவர் கொடுக்க வேண்டிய ஜகாத்தின் அளவு சொல்லுங்க பாக்க. 40 மாடுகள் வைத்திருக்கின்ற ஒருவர் கொடுக்க வேண்டிய ஜகாத்தின் அளவு என்ன? ஓகே, நீங்க அதை நோட் பண்ணிக்கொள்ளுங்க கொஞ்சம். ரைட், இப்ப 30 மாடுகளை வச்சிருக்கிற ஒருவர் கொடுக்க வேண்டிய ஜகாத் என்ன? 1 வயது கன்று, சரியா? 1 வயது, ரைட், 1 வயது கன்று கொடுத்தா போதும், ரைட், ஒரு காளை மாடு. ரைட், 40 மாடுகள் வைத்திருக்கின்ற ஒருவர் கொடுக்க வேண்டிய ஜகாத்தின் அளவு என்னன்னு கேட்டா, 2 வயதை கொண்ட ஒரு பசுமாடு கொடுக்கணும், 2 வயதை கொண்ட ஒரு பசுமாடு, சரியா?
வெரி குட் வெரி குட். ஓகே, 2 வயசு ஒரு பசு மாடு, ரைட். 30 மாடுகள் இருந்தா 1 வயதை கொண்ட ஒரு காளை மாடு கொடுக்கணும். 40 மாடா இருந்தா ஒரு பசு மாடு, அந்த வயசு எத்தனை, 2 வயது பூர்த்தியான ஒரு பசு மாடை கொடுக்கணும், சரியா? ஓகே. இதே போலதான் ஆடுகள் ரெண்டு வரக்குள்ளையும் 40 தொடக்கம் 120 வரங்காட்டியும் இருக்கின்றவர்கள், சரியா? 40, 41, 42 இருந்து ஆரம்பிச்சு 120 வரங்காட்டியும் ஆடுகள் யாருக்கிட்டாவது இருந்தா அவர் ஒரு ஆடை கொடுத்தா போதும், ஒரு ஆடு, சரியா? 121 இருந்து 200 வரங்காட்டியும் இருக்கின்றவங்க வந்து 2 ஆடுகளை கொடுக்கணும், சரியா? அது மாதிரி மேல மேல போக கொள்ள கொஞ்சம் கூட்டி கூட்டி கூடி கொண்டு போகும், சரியா? ரைட். அதே போல ஒட்டகங்கள் ரெண்டு வரக்குள்ள 5 ஒட்டகங்கள் இருந்தா ஓர் ஆடு கொடுக்க வேண்டும். 5 ஒட்டகங்களுக்கு ஒரு ஆடு. அப்ப 10 அண்டா 2, 15 அண்டா 3, 20 அண்டா 4, இப்படி வந்துட்டு 25 வந்தா, 25 ஒட்டகங்கள் இருக்கிற ஒரு கொடுக்க வேண்டியது எவ்வளோ? ஒரு வயதுள்ள ஒரு பெண் ஒட்டகம் கொடுக்கணும், ஒரு வயதை கொண்ட ஒரு பெண் ஒட்டகத்தை கொடுக்கணும், சரியா? ஓகே, அதை கொஞ்சம் நீங்க இஸ்லாம் புத்தகத்துல மீக்கிற கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க இன்ஷால்லா, சரியா? ரைட். அடுத்த 3வது பாருங்க. நாம் தினமும் எமது செயல்கள் பற்றி மீட்டி பார்த்து நம்மை நாமே விசாரணை செய்வது எவ்வாறு அழைக்கப்படும்? நாம் தினமும் எமது செயல்கள் பற்றி மீட்டி பார்த்து நம்மை நாமே விசாரணை செய்வது எவ்வாறு அழைக்கப்படும் சொல்லுங்க பாக்க. முஹாசபா, வெரி குட். ஓகே, முஹாசபா என்று அழைக்கப்படும். சில நேரம் நீங்க முஹாசபத்து நஃப்ஸ் என்று சொல்ல போட்டாலும் சரியா, பிரச்சனை இல்லை, முஹாசபத்து நஃப்ஸ் ஓகே, அல்லது முஹாசபா என்று போட்டாலும் சரி. ஓகே, அடுத்து பாருங்கோ. நாம் அடியார்களுக்கும் ஏனைய படைப்புகளுக்கும் செய்ய வேண்டிய கடமைகள் அல்லது செய்ய வேண்டியவைகள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? அதை நான் இப்பதான் சொல்லி தந்தேன், ரைட். ஹுகூகுல் இபாத். ஓகே, வெரி குட். ஹுகூகுல் இபாத். ஹுகூகுல் இபாத் என்று அழைக்கப்படும். அடுத்து பாருங்கோ. தாய்ப்பாலை மட்டும் அருந்தும் பெண் குழந்தையின் சிறுநீர் எந்த வகை நஜீஸை சார்ந்தது சொல்லுங்க. வெரி குட், சாதாரண நஜீஸ். நிறைய பேர் இலகுவா நஜீஸ்ன்னு போட்டுக்கிறீங்க, நிறைய பேர் அது அவசரப்பட்டு போடுறது, இலகுவா நஜீஸ் அல்ல, சாதாரண நஜீஸ். ஏன்னு சொன்னா பெண் குழந்தைன்னு தான் தந்திக்கிற, விளங்கினா உங்களுக்கு? ஆண் குழந்தைன்னு வந்திருந்தால்தான் அது இலகுவான நஜீஸ் என்று வரும், பெண் குழந்தைன்னு வந்திருக்கிறதால அது சாதாரண நஜீஸ்ல வரும். ஓகே, அடுத்து பாருங்க. ஹஜ்ஜின் போது பிற 11ல் 11ஆம் இரவுல ஹாஜிகள் எங்கே தங்குவது கடமையாகும்? ஹஜ்ஜின் போது பிற 11ஆம் இரவுல ஹாஜிகள் எங்கே தங்குவது கடமையாகும்? எங்க தங்குற கடமை? மீனா, வெரி குட். மீனாவிலையா? மீனாவில் தங்குற கடமை, சரி. ஓகே, அடுத்து பாருங்க. தொழுகைக்கு ருக்குவிலிருந்து நிலைக்கு வருவதை அரபியில் எவ்வாறு கூறப்படும்? தொழுகையில ருக்குவிலிருந்து நிலைக்கு வரத்தை அரபு மொழி, அரபில நாங்கள் எப்படி சொல்றது? இஹ்திதால். வெரி வெரி குட். ஓகே ஓகே, வெரி குட். இஹ்திதால், இஹ்திதால்ன்னு நீங்க அந்த தமிழ்ல எழுதுவீங்க, இஹ்திதால் என்று. அரபில வந்து இஹ்திதால் என்று வரும், இஹ்திதால். ஓகே, அடுத்தது. தன் மனைவியின் சகோதரி திருமண உறவில் எவ்வகையில் அடங்குகின்றாள்? தன் மனைவியின் சகோதரி, தன் மனைவியிட கூட பிறந்த சகோதரி திருமண உறவில் எவ்வகையில் அடங்குகின்றாள்? எந்த வகையில் அடங்குற? வெரி குட், தற்காலிக மஹ்ரமி. ஓகே, அஜ்னபி அல்ல, அதாவது நாங்க இங்க நடக்க வேண்டிய மைனியா, மைனியத்தான், மைனிதான், மைனியத்தான் கேட்கிற. திருமண உறவில் இப்ப இங்க எதிர்பார்க்கிற விடைன்னு சொன்னா, விட விட எப்படி இருக்கணும்னா தற்காலிக மஹ்ரம் என்று வரணும், சரியா? தற்காலிக மஹ்ரம். ஓகே, இப்ப ஒருவேளை அவட மனைவி இறந்து விட்டாலோ அல்லது விவாகரத்து செய்தாலோ என்ன செய்யலாம்? மனைவியோட சகோதரிய திருமணம் முடிக்கலாம், அத்தனை கருத்து, சரியா? தற்காலிக மஹ்ரமி. அடுத்து பாருங்க. ஒருவர் தான் வைத்திருக்கும் சொத்தில் தர்மம் செய்யுமாறு வசிய செய்யக்கூடிய அதி கூடிய அளவு யாது? நாங்க இப்ப பார்த்தது எந்த விட வரும்? 3ல் 1 என்று வரும், 3ல் 1, சரியா? ரைட். ஓகே, அடுத்த மாவும் கசீர் என்றால் என்ன? அப்ப ஏற்கனவே உள்ள மாவும் கலீர் என்றால் என்று வாரா, இப்ப இதுல மாவும் கசீர் என்றால் என்ன? ஓகே, அதிகமான நீர் என்று சொல்லலாம், அல்லது குள்ளத்தின் நீரை விட, குள்ளத்தின் அளவை விட கூடுதலாக உள்ள நீர் என்று சொல்லலாம், அல்லது
குள்ளத்தின் அளவை விட கூடுதலாக உள்ள சுத்தமான நீர் என்று சொல்லலாம், அல்லது 210 லிட்டரை விட அதிகமான நீர் என்றெல்லாம் சொல்லலாம். சரியா? ஓகே, அது பொருத்தமான விட வந்தா சரி. ஓகே, அடுத்த பாருங்க. ஹஜ்ஜின் வாஜிபுகள்ல இறுதியானது என்ன? ஹஜ்ஜின் வாஜிபுகள்ல இறுதியானது என்ன? இப்ப நாங்க பார்த்தது என்ன? தவாஃபுல் விதா. சரியா? தவாஃபுல் விதா தான் ஹஜ்ஜின் வாஜிபுகள்ல இறுதியானது. மற்றபடி உள்ள மூன்று விஷயங்களும் பர்லுகள்ல வரும் என்ன? அதாவது முடியும் சில பகுதிகளை கத்தரித்தல் பர்லு, ஒழுங்குமுறைப்படி செய்தல் பர்லு, சாயு செய்தல் பர்லு. தவாஃபுல் விதா வந்து வாஜிபு, தவாஃபுல் இஃபாலா வந்து பர்லு. ஓகே, ரைட். இஸ்லாமிய தண்டனைகளில் அல் குர்ஆனில் குறிப்பிடப்பட்டுள்ள குற்றங்களும் தண்டனைகளும் எவ்வாறு அழைக்கப்படும்? இஸ்லாமிய தண்டனைகள்ல அல் குர்ஆனில் குறிப்பிடப்பட்டுள்ள குற்றங்களும் தண்டனைகளும் எத்தனாவது விட? வெரி குட், ரெண்டாவது தான் விட. சரியா? ரெண்டாவது ஜராயிமுல் ஹுதூத் என்று வரும். ஹுதூத், அத்து ஹுதூத். ஓகே, ஜராயிமுல் ஹுதூத் என்று வரும் ரெண்டாவது விட. அடுத்த பாருங்கோ, ஐயாமுல் ஃபீல், ஐயாமுல் பீலா, அது ஃபீல் அல்ல பீல், ஐயாமுல் பீல் எனப்படும் சுண்ணத்தான நோன்பு நோக்கும் நாட்கள் அவ்வாறு அழைக்கப்பட காரணம் என்ன? சரியா சொல்லுங்க பார்க்க. 13வதுக்கு விட, 13வதுக்கு, ரைட். பூரண சந்திரகலை நாட்கள், பூரண சந்திரகலை நாட்கள் என்று வரும். சரியா? ஐயாமுல் பீல் என்பது ஒவ்வொரு மாதத்திலையும் நாங்கள் நோக்கிற சுண்ணத்தான நோன்புகள் என்ன? பிறை 13, 14, 15. சரியா? பிறை 13, 14, 15 இந்த நாட்கள் வந்து பிரகாசமான நாட்கள் என்றபடியால ஐயாமுல் பீல் என்று அழைக்கப்படுகின்றது. காரணம் என்னென்னா பூரண சந்திரக்கலை நாட்களாக அவை காணப்படுகின்றன. அடுத்த சலாத்துல் இஸ்திஸ்கா நிறைவேற்றப்படும் சந்தர்ப்பம் சொல்லுங்க. 14வது சலாத்துல் இஸ்திஸ்கா, 11வதுக்கு ஒன்னாவது விட, 11வதுக்கு ஒன்னாவது விட, 14வதுக்கு என்ன விட? நீங்க 3, 1, 2 சும்மா போட்டுக்கிறீங்க, எதை எதை சொல்றீங்களோ தெரியல. மலை தேவையே நாடி. சரியா? மலை தேவையே நாடி தொழுகைதான் சலாத்துல் இஸ்திஸ்கான்னு சொல்றது. அப்போ ஒரு தேவையை நாடி தொழப்படும் தொழுகைக்கு என்ன சொல்றது? ஓகே, ஒரு தேவையை நாடி. ரைட், ஹாஜா, சலாத்துல் ஹாஜா. ஓகே, அடுத்து கிரகணம் ஏற்படும் போது என்ன தொழுகாது? கிரகணம், கிரகணம் ஏற்படும் குசூபைன். வெரி குட், சலாத்துல் குசூபைன். ஓகே, அல்லது குசூப் என்று சொல்லுவோம் மேலும், சலாத்துல் குசூப் அல்லது சலாத்துல் குசூபைன் என்று சொல்லுவோம் மேலும். அடுத்தது அச்சமும் பீதியும் ஏற்படும் போது அச்சமான சந்தர்ப்பத்தில் தொழக்கூடிய தொழுகைக்கு நாங்கள் எப்படி சொல்றது? அச்சமான சந்தர்ப்பத்தில் ஹவுஃப். வெரி குட், ஹவுஃப், சலாத்துல் ஹவுஃப். அங்க இப்ப க க சலாத்துல் கவுஃப் தான் எழுத வேண்டி வரும். க யூ இப் கவுஃப். ஓகே, சலாத்துல் ஹவுஃப். ஓகே, அரபா எழுத கொல்ல ஹ வாவ்பா, சலாத்துல் ஹவுஃப் என்று சொல்றது. அப்ப 14வதுக்கு வந்து 3வது விட மலை தேவையை நாடி தொழப்படும் தொழுகை வந்து சலாத்துல் இஸ்திஸ்கா என்று அழைக்கப்படும். சரியா? 18வது என்ன பார்க்கலையா? பார்ப்போமா. அடுத்த பாருங்க, 15வது, தன்னிடம் துறைசார் அறிவிருந்தும், தன்னிடம் துறைசார் அறிவிருந்தும் பணமில்லாத ஒருவர் கூட்டாக வியாபாரம் செய்வதற்கான சந்தர்ப்பத்தை அமைக்கும் வியாபார முறைமை. துறைசார் அறிவிக்குது, ஆனா அவர்கிட்ட என்ன இல்லை, பணம் இல்லை. இப்ப இவருக்கு வந்து நாங்க வியாபாரம் செய்வதற்கான சந்தர்ப்பம் ஒன்று ஏற்படுத்தி கொடுக்கற அந்த முறைக்கு என்ன சொல்றது நாங்க? முசாரக்கா அல்ல, முதாரபாவா. சரியா? ஓகே, அரபாலையும் அல்லது தமிழாலையும் நீங்க ஆன்சர் எழுதலாம், பிரச்சனையே இல்லையா? சரியா? நீங்க அரபா எழுதக்கூடிய சந்தர்ப்பத்தில் அரபாலையும், தமிழா எழுதக்கூடிய சந்தர்ப்பத்தில் தமிழ்லையும் எழுதுங்க. சரியா? பொருத்தமா திருத்தமா அழகா எழுதுனா சரி. ஓகே, இது இந்த 15வதுகளை பாருங்க, துறைசார் அறிவிக்குது ஆனா அவர்கிட்ட பணம் இல்லை. இப்ப இவருக்கு நாங்க ஒரு வியாபார முறைக்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிற எந்த முறை கூடாக? முலாரபா. என்ன? ஓகே, ரைட். அதாவது அவருக்கு நாங்க என்ன செய்யறது?
இன்னொருத்தர்கிட்ட பணம் இருக்கும். அப்ப அந்த பணத்தை இவருக்கு கொடுத்து இவருக்கிட்ட இருக்கிற அந்த துறைசார் அறிவை பயன்படுத்தி அவர் என்ன செய்யறது, ஒரு வியாபார முயற்சியில ஈடுபடுவார். ஓகே, அப்ப இன்னொருத்தட்ட பணம் இவர்கிட்ட உழைப்பு, அந்த வகையில இது இந்த முறைக்கு நாங்கள் முவாரபா என்பதுதான் விடையாக வரும். சரியா? ரைட். அடுத்து பாருங்கோ, ஹஜ்ஜுக்காக நியத்து வைத்தல் எவ்வாறு அழைக்கப்படும்? ஹஜ்ஜுக்காக நியத்து வைத்தல், ஹஜ்ஜுக்காக மாத்திரம் நியத்து வைக்கிறது. இஃப்ராதா? ரைட், ஓகே, இஃப்ராத். ரைட், ஓகே. இதுல இந்த பேப்பர்ல ஒரு ரெண்டு வினாக்கள் கொஞ்சம் மயக்கமான அல்லது சில போது இரண்டு விடைகளுக்கு இரண்டு விடைகளுக்கும் பொருத்தமான கேள்விகள் வர, அதால கொஞ்சம் சில நேரம் இப்ப நான் சொல்ற வீடியோவில் சில நேரம் நீங்க யோசிக்கலாம் இதுவும் சரிதானே அப்படி என்று. நான் கொஞ்சம் அடுத்தடுத்த வகுப்புகள்ல நான் அதை கொஞ்சம் தெளிவுபடுத்துறேன் உங்களுக்கு. சரியா? இப்ப நான் போன இப்ப இன்னொரு இதுக்கு முன்ன பார்த்த பேப்பர்லயும் ஒரு கேள்வி இருக்குது, அதோட நான் இந்த பேப்பர்லயும் ஒரு ரெண்டு கேள்வி இருக்குது, எனக்கும் ரெண்டு விடையும் பொருத்த மாதிரி இருக்கிற நான் கொஞ்சம் அடுத்த வகுப்புகள்ல விளங்கப்படுத்துறேன். சரியா? ஹஜ்ஜுக்காக நியத்து வைத்தது வந்து அல் இஃப்ராத் என்று அழைக்கப்படும். அடுத்த பாருங்கோ, ஒரு திருமணம் கொடுப்பதன் மூலமே பகிரங்கப்படுத்தப்படுகின்றது, என்ன விட வரும்? ஓகே, வலிமாவா? வலிமா. சரியா, வலிமா கொடுப்பதன் மூலமே பகிரங்கப்படுத்தப்படுகின்றது. சரியா, மஹர் அல்ல, வலிமா. சரியா, மஹர் கொடுக்கறது எல்லாருக்கும் தெரியாதானே, மஹர் கொடுக்கற எவ்வளவு கொடுக்கற எந்த அளவு தங்கம் கொடுக்கற அதெல்லாம் எல்லாருக்கும் தெரியாது, அந்த இடத்துல வலிமா என்றுதான். சரியா, அடுத்த பாருங்க, தோபா செய்வதன் ஊடாகவே ஒரு மனிதனது அல்லாஹ்வினால் மன்னிக்கப்படும், இது என்ன வரும்? வெறும் பாவங்கள் அல்ல, சும்மா பாவங்கள் அல்ல, பெரும் பாவங்கள். ரைட், அடுத்த எதிர்பார்க்கிறேன். பாவங்கள் என்பது சிறிய பாவங்கள் பெரிய பாவங்கள் என்று ரெண்டா பிரியறதானே. சரியா, அப்ப சிறிய பாவங்கள் அல்லாஹுத்தாலா ஐவேளை தொழுகைகள் மூலமாக மன்னிப்பான், இரண்டு ஜும்மாக்களுக்கு இடைப்பட்டது மன்னிக்கப்படும் என்றெல்லாம் வர, சூரத்துல் கஹ்ஃப் போதுன்னு அப்படி எல்லாம் மாறதானே. அதே போல இப்ப நோம்பு பிடிச்சா பாவங்கள் மன்னிக்கப்படும் என்றெல்லாம் வர. இப்ப சரியா, மஹரம் மாதம் தாசுரா அசுர நோம்பு பிடிச்சாலும் பாவங்கள் மன்னிக்கப்படுறது எல்லாம் வரும், அதெல்லாம் சிறிய பாவங்கள். பெரிய பாவங்களை பொறுத்தளவில் அது தௌபா செய்வதனூடாக மாத்திரம்தான் அல்லாஹ் மன்னிப்பான். புரியுதா? அப்ப தௌபா செய்வதனூடாக ஒரு மனிதனது பெரும் பாவங்கள் தான் அல்லாஹுவினால் மன்னிக்கப்படும். அந்த சொல்ல அப்பம் வச்சுக்கோங்க, பெரும் பாவங்கள். நீண்ட பிரயாணங்கள் ஒருவருக்கு தொழுகையை ஆக தொழுவதற்கு அல்லாஹ் சலுகை அளித்துள்ளான், அது என்ன வரும்? வெரி குட். ஜம்அ கஸ்ராக, ஜம்அ கஸ்ர் ஆக, ஜம்அன்னா சேர்த்து கஸ்ரன்னா சுருக்கி, இப்ப ஜம்அ கஸ்ராக தொழுவதற்கு அல்லது ஓகே சுருக்கியும் சேர்த்தும் தொழுவதற்கு ஆக என்று சொல்ல வந்திருக்கிறதால ஜம்அ கஸ்ர் என்ற சொல்ல பயன்படுத்தினா சரி, ஜம்அ கஸ்ராக தொழுவதற்கு அல்லாஹ் சலுகை அளித்துள்ளார் என்று வரும். ஓகே, அடுத்த பாருங்க, ஒரு பிராணியை தபிஹ் செய்யும் போது அதன் உணவு குழாயும் அறுபட வேண்டியது அவசியமாகும். இப்ப நாங்க பார்த்த என்ன விட வரும் அந்த இடத்துல? உணவு குழாயும் சுவாச குழாயும். ஓகே, உணவு குழாயும் சுவாச குழாயும் அறுபட வேண்டியது அவசியமாகும். ஓகே, கொஞ்சம் நல்லா டைம் எடுத்தலையா? ஹயர் புல்ஹான், நிறைய பேர் உண்மையில கேள்விகள் கேட்டிருந்த. ரைட், எல்லாத்துக்கும் பதில் சொல்லி கொலையலாமல் போன. ரைட், ஓகே, இன்ஷா அல்லாஹ் நாங்க இப்ப முதல்ல பார்த்த வினா தொகுப்பிக்கிறதான 70 வினாக்கள், அந்த வினா தொகுப்புக்கான விடைகளை நான் உங்களுக்கு விடைகளோடு அனுப்பி வைக்கிறேன். பெரும்பாலும் பகுதி ஒன்றுக்குரிய வினாக்கள் உங்களுக்கு தெளிவொன்று கிடைச்சிருக்கும். சரியா? ரைட், பார்ப்போம். கொஞ்சம் புரியுங்களா? 13, இது 11, 12, 13, 13வதுக்கு உண்டு. சரியா மகள், 15வதுக்கு வந்து ஓகே, 15வதுக்கு 4. ரைட், 16வதுக்கு வந்து இஃப்ராத், 16வதுக்கு வந்து இஃப்ராத. ரைட்,
சில ரெக்கார்டிங் வந்து உங்களுக்கு கிடைக்குமா? ரைட், முதலாவது நடந்த ரெக்கார்டிங்கும் இப்ப எல்லா வாட்ஸ்அப் குரூப்புகளையும் ஷேர் ஆகிக்குது. அதே மாதிரி உங்களுக்கு ரெக்கார்டிங் கிடைக்கும் இன்ஷால்லா. ரஜிமெண்டா கருத்து அந்த விபச்சார குற்றம், அந்த அதாவது விபச்சாரம், திருமணம் முடித்த ஒரு திருமணம் முடித்த ஒருவர் விபச்சாரத்தில் ஈடுபட்டா கல்லெறிந்து கொலை செய்கிறன்ற ஒரு விஷயம் நினைக்கிறோம் இல்லையா, அதுதான் ரஜம் என்று சொல்லப்படும். ரைட், ஓகே, சரி. ரைட், நாங்க அப்ப இதோட பாடத்தை முடிச்சுக்கொள்வோம்னா இன்ஷா அல்லாஹ். ஓகே. جزاكم الله خيرا، மிகவும் தொடர்ச்சியாக அந்த பேப்பர் கிளாஸ் செய்து முடித்ததற்கு எமது ஜாமி அலிமியாவின் மாணவரும் அதே போன்று ஸ்ரீலங்கா ஆசிஸ் சேவை டூ தரம் டெண்டை கொண்டவரும் அஷேக் இனாமுல் ஹசன் சிறவலுக்கு ஜசாக்முல்லாஹிரா. அந்த வகையில் ரெண்டு மணித்தியாலம் கடந்தும் மாணவ அதிகமான மாணவர்கள் ஆசிரியர்கள் உலமாக்கள் மிகவும் ஆர்வத்தோடு கற்றுக்கொண்டிருந்தீங்க. அது வினாக்களுக்கு விடையளிக்கிற முறையும் அந்த இலக்கங்கள் போடுறதும் நாங்கள் மார்க்கிங்கில் போகிறோம் அந்த விடயம்தான் அதிகமான மாணவர்களுக்கு திக்குமுக்காடுற விஷயம். இனி வந்த விடயத்தில் மிகவும் தெளிவாகவும் விளக்கமாகவும் செய்து கொண்ட எங்களுடைய சிறுவர்களுக்கு ஜசாகுமுல்லாஹ் ஹைரா. தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் இவ்வாறான விடயங்களை செய்வதற்கு தொடர்ந்து முன்வர வேண்டும் என்றும் இந்த விடய மத்திய சம்மேளனம் மற்றும் அதன் பரிச்சய குழுவின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நான் ஃபாரூக் ஃபத்தீன் ஆசிரியர். சுபான் அல்லாஹ் வபிஹம்திஹி. சுபான் அல்லாஹும்மா வபிஹம்திக்க அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அந்த அஸ்தக்ஃபிருக்க வ அதூப் இலைக்.